சவாஷ் மிஸ் சொல்றீங்க. வர வர நீங்க ரொம்ப பிரமாதமா ஆடுறீங்க. அதுக்கு முன்ன நான் மட்டமாவா ஆடிட்டு இருந்தேன். நான் இப்படி நல்லபடியா ஆடுறது காரணமே என் மவன் ஆனந்த் இருக்கான்ல, அவன் சொல்லி கொடுத்தது தான். ஆமா, உங்க பையன் கல்யாணத்தை ஏன் தள்ளி போட்டே வர்றீங்க? நானா தள்ளி போடுறேன்? அது தானா தள்ளி போகுது. ஏப்பா ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கவனா? என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? மில் முதலாளி ராமசாமி தாம் பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இன்னொரு காலை வெட்டம்தான் அவன் சரிபட்டு வருவான். அந்த ராமசாமி மனுஷனாவே காலையில எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் குளிக்கிறது குடிக்கிறது குளிக்கிறது துணி துவைச்சு காய வைக்கிறது எல்லாமே சாராயமா? அது இல்லாம ராத்திரி ஆனா புப்பட தேடுறானா? நான் யாரு? ராயல் ஃபேமிலி சொக்கலிங்கம். இவன் என் சம்மந்தியா வர்றத நான் சம்மதிப்பேனா? யோர் சொக்கலிங்கம் நிறுத்தியா? நேத்து வர உன் பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கறதான ஆசை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப அவன் ஒரு அண்ணக்காவிட அனாத பொண்ணோட சுத்தத பாத்தனோ அப்பவே ஆசையை நான் மாத்திக்கிட்டேன். படிச்சு வச்சு பேசு. ஏமா அப்படிப்பட்டவள் தங்க கம்பி. அட ஏன் அழைச்சிக்கிற? ஆலமந்தார் தோட்டத்துல போய் பாரு, உன் மகன் அந்த பொண்ணு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருப்பாங்க. இப்பவே போய் பாக்குறேன். ஆனா அது பொய்யா இருந்தது உன்னை உன் மில்லை ஏல விட்டுறேன். Oh!
என்னது சாதாரணமா 9 மணிக்கு தான் கிளப்ல இருந்து வருவீங்க, இன்னைக்கு 7 மணிக்கு வந்துட்டீங்க. வர வேண்டியது இருந்து வந்துட்டேன். ஆனா நான் கேட்கறதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். கேளுங்கப்பா, நான் யார்? ராயல் ஃபேமிலி சொக்கலிங்கம். என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது? 50 லட்சத்துக்கு. எத்தனை மில் இருக்குது? 20 மில் இருக்குது. என்னப்பா கேள்வி? நீங்களே கேட்டுக்கிறீங்க, பதிலும் நீங்களே சொல்லிக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா மட்டும் போறாதரா? நம்முடைய அந்தஸ்துக்கு தகுந்தது போல வாழ தெரியும். என்னப்பா சொல்றீங்க? இப்ப நான் கேட்கறேன், ஊரு பேரு தெரியாத ஒரு அநாத பொண்ணோட நீ சுத்துறது உண்மையா? நான் அந்த பெண்ணை காதலிக்கிறது உண்மைதான். ரொம்ப நல்ல பொண்ணு, பண்புள்ள பொண்ணு. நீங்களா கல்யாணத்துக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லான்னு இருந்தேன். ஒரு அநாத பொண்ணு என்னுடைய மருமகளை வளர்ந்த நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு தேவை அந்தஸ்து கௌரவம் உள்ள ஒரு மருமகன். அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் என்னுடைய முடிவை மாத்திக்க நான் தயாராயில்ல. என்னுடைய முடிவு குரோகமா சொல்லு. என்னுடைய ஒரே மகன் கூட பார்க்க மாட்டேன். உன்னை உணரி தெரிஞ்சுவேன். நீங்க எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் வேற வழி இல்லாம விஜயசாரா கல்யாணம் பண்ணி. நீ அடுத்து உள்ள கல்யாணம் பண்ணிக்கேண்டா. எனக்கு என்ன இப்போ ஒண்ணு குடி முடிவு போல. அந்த பொண்ணுக்கு 2000 கையில கொடுத்து வெளியில அமைச்சிட்டு நீ உள்ளவா. அப்பா, அப்படி வரலன்னா இந்த வீட்டுல வர கடமை இல்லை. யோ கெடா. அப்பா, எப்ப நீங்க இவ்வளவு மருமகள் ஏத்துக்கிறீங்களோ அப்பத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைவேன். உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன். உங்க சொத்து சொகுத்து எல்லாம் உதறி தள்ளிட்டு வந்துட்டீங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு யோசனை சொல்லலாமா? என்ன சுஜி? எங்க அப்பா விட்டுட்டு போன சொத்து இந்த வீடு ஒண்ணுதான். என் படிப்பு செலவுக்காக இந்த வீட்டு மேல 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். இந்த வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டு மீதி பணத்தை வச்சு ஏதாவது வியாபாரம் நடத்துங்க. அந்த கடன் அடைச்சு இந்த வீட்டை உனக்கு திருப்பி தர்றதுதான் என்னுடைய கடன். உங்களை கணவரா அடைஞ்சதுக்காக நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே எனக்கு மனைவியா வரணும். இந்த 7 மனைவியோட அன்பு பரிசா இந்த மோதிரத்தை போட்டுங்க. இது எப்பவும் உங்க கையிலேயே இருக்கும். இதுக்கா நீ வேலை வச்சு பண்ற? அதுக்குத்தான் வேற இடம் இருக்க. இந்த மாதிரி நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தா நானும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நாம ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா கூடிய சீக்கிரம் நம்ம கை அவ்வளவாயின்னு ஒண்ணு சிரிக்கும். அந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்துட்டு எங்க அப்பா கோபத்தை மறந்து சிரிக்க போறாரா இல்லையா பாரு. ஹாய் சுஜி, ஒரு வேடிக்கையான விளம்பரம் வந்து பாத்தியா? சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எஸ்டேட்டை கவனித்துக் கொள்ள ஒரு முழு நேர செக்ரட்டரி தேவை. சம்பளம் 1000 ரூபாய், தங்குமிடம் உணவு இலவசம். ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன், படித்த கல்யாணமாகாத வாலிபர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும். வெங்கடாஜலம், ஏற்காடு. எழுதி போட்டு பார்க்கட்டுமா? அது அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த வேலை கிடைச்சிருச்சு வச்சுக்க, இப்போதைக்கு நம்ம கஷ்டம் தீரும். வேற வேலை கிடைச்ச உடனே இந்த வேலையை விட்டுலாம் என்ன சொல்ற? வேலை கிடைச்ச மாதிரியே பேசுறீங்களே. நம்ம அதிர்ஷ்டத்தை பாப்போமே. போய் பேனா பேப்பர் கூட. கமான் 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 கமான். எப்பா ஏற்காட்டு வெங்கடாஜலம், உன் தயவு தான் எனக்கு தேவை. ஒரு வேலையும் காணும். என்ன வருஷ பிறப்பதுமா வாசனை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? உன்னையா பாப்பேன். வாழ்த்து சொல்றதுக்கும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் ஏகப்பட்ட பேர் வரப்போறாங்க. அதுக்கு தான் காலை ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இவர் பெரிய மகான். மகன் எப்படி இருப்பான்?
எட்டு எஸ்டேட்டும் 200 ஏக்கர் நிலவு எனக்கு மாதிரி எவனுக்கிட்ட இருக்குது? இருந்து என்ன பிரயோஜனம்? வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் நஷ்டம் தான் வருது. உங்க சொத்துல பாதிதான் எனக்கு இருக்கு. லாபம் என்ன தெரியுமா? 5 லட்சம் 10 லட்சம் வருஷத்துக்கு வருது. இந்த ஏற்காடே என்ன கெட்டிக்காரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா சங்கத்துக்கும் என்னத்தான் தலைவியா போட்டிருக்காங்க. உங்களை கால வரும், நானும் தலைவன் ஆவேன். இது என்ன பெரிய விஷயம்? இன்னைக்கு வருஷ பொறுப்பு ஆசீர்வாதம் பண்ணுக்க. நல்லா இருடா, உங்க மாமா மாதிரி பிடிச்சு வச்ச பிள்ளையாராட்டம் எல்லாமே நீயாவது புத்திசாலித்தனமா இரு. நல்ல நாள் அதுவுமா உன் காலில் உழுந்து ஆசீர்வாதம் வாங்குற நேரத்தில் அவசரமா இவர் பேரை சொல்ற? நீ அறிவட்ட கழுத. யார அவசரம்னா? நீ அவசரம்னா? உங்க அக்கா அவசரம்னா? உங்க பரம்பரையே அவசரம்னா? உங்க ஆசீர்வாதம் வாங்குற லட்சணம் தப்பா இருக்கு. கள்ள பாட்டுக்கார மாதிரி குதிக்கிறான். நான் அக்கா கிட்ட சொல்லுவேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்பா ஊரு புறாவும் அதிர்ஷ்ட லட்சுமின்னு பேசுறாங்க. இத பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? என்னடா பேசுறாங்க? நின்ன இடத்துல புல்லு முளைக்கும், நினைச்ச இடத்துல பல்லு முளைக்கும் பேசுறாங்க. சண்ட சோறு, எங்க அப்பா பத்தி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. இதுக்கு மேல பேசின அப்படி கேளு. நாக்கப்படி தாங்கிற மாதிரி. ஆனா என்ன கேட்டாலும் சாம பண்ணும். ஒரு தாய் மாமனை பார்த்து போடாவாரு ஒரு சின்ன பொண்ணு பேசுறது பாத்தியா? அவன் மேல ஒண்ணும் தப்பு இல்லடா, வளர்ப்பு அப்படி. இந்த சேத்துலயே விழுந்து கிடக்கிறதுனால பண்ணி மாதிரி நடந்துக்கிறா. அப்பா அம்மா சொன்னதை கேட்டீங்களா? நீங்க சேரா நான் பண்ணியா? பண்ணி பெத்த பொண்ணு பாரு, நீ உன்னையும் பண்ணி மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறான். நீ அப்படி எல்லாம் இருக்காத, என்ன மாதிரியா இரு. சார் போஸ்ட் போஸ்ட் மேன அங்கே போய் வாங்கு. இங்க வந்தா போஸ்ட் மேன் ஓடிட்டு வாங்க. இவ்வளவு லெட்டர் யாருக்கு வந்திருக்கு? ஐயாவுக்குதாம்மா. அப்பா இவ்வளவு லெட்டர் உங்களுக்கு தான். வா வா, இதுக மூஞ்சியில கரிய பூசுவோம். ஏற்கனவே கருமூஞ்சி கைடைங்க. தம்பி என்னடா அதிசயமா இருக்கு அக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வருஷ பொறுப்புக்கு எந்த பயணம் வந்து இதை வாழ்த்த மாட்டான்றது இருக்கே நல்லா தெரியும். நேத்தே போஸ்ட் ஆபீஸுக்கு போய் இரும் பேருக்கு வாழ்த்தெல்லாம் எழுதி போட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து உட்கார்ந்துருச்சு. இல்ல அது ஓம் பரம்பரைக்கு இல்லாட அந்த புத்தி இதெல்லாம் ஆட்டாத. செக்ரட்டரி வேலைக்கு ஆள் வேணும் விளம்பரம் போட்டேன், வந்து குவிது. செக்ரட்டரியா? அதெல்லாம் அறிவாளிங்கள வச்சுக்கிறது. கடன இருக்கிறதுக்கு உங்க திமிர அடக்க. வாமா நம்ம முருகன்ட்ட போவோம். வேலாயுதா, உன் காலடியில கிடக்கிற விண்ணப்பங்கள்ல ஒன்ன கண்ண மூடிக்கிட்டு எடுப்பேன். நீ ஒரு செக்ரட்டரி அனுப்பி அவன் புத்திசாலியா இருக்கணும், இவன் பொண்டாட்டி திமிர ஒடுக்கிறவனாவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? அதை சீக்கிரம் நீளமா அவ யாரு விவரமா படிச்சு சீக்கிரம் சொல்லுமா. பேரு ஆனந்த், படிப்பு பிஏ, அப்பா அம்மா இல்லாத அனாத பிரம்மச்சாரிப்பா. வெரி குட் வெரி குட். ரொம்ப பிரமாதம். உருவமும் பிரமாதம் தான் பாருங்க. அத நான் பார்த்துக்கிறேன். புன்சிரிப்பு. போன ஜென்மத்தில் அர்ஜுனனா பிறந்திருப்பான் போல இருக்கு. ஒரு ஹாப்பி நியூஸ், எஸ்டேட் செக்ரட்டரி வேலைக்கு உடனே வர சொல்லி ஆர்டர் வந்தாச்சு. கைய கொடு. என்னாச்சு? கல்யாணம் ஆகியோ ஆகாதவர்னு சொல்லி வேலைக்கு போறீங்களே, அதனால ஏதாவது குழப்பம் ஏற்பட்டுட்டா? ஒரு குழப்பம் வராது. நான் என்ன நிரந்தரமா அங்க தங்க போறேன்னா? சுஜாதா பேட்டி, இந்த வீட்டு மேல மகனை குழந்தை கொடுக்கறாங்க இல்ல? இத்தனை வருஷமா நம்மளுக்கு சும்மா இருந்தா, இப்ப கோச்ச மேல போயிட்டான். பணம் கொடுக்கிறான் காலி பண்றான். கொஞ்ச நாள் பொறுத்துக்கீங்க. இந்த கடனை நானே அடைச்சிடறேன். சுஜாதாவோட புருஷன் ஆனந்த் இண்டஸ்ட்ரி சொக்கரிங்கத்தோட ஒரே பையன். சொக்கரிங்கம். ஆமா, இந்த பாக்கி நீ சரணு சொன்னா நம்மளுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்கான். நம்ம வர்றா வர்றா வர்றோம். வேலைக்கு சேர்ந்து முதல்ல இந்த சேட்டோட கடனை அடைக்கணும். நான் இன்னைக்கு ஏற்காடு போறேன். முதல்ல புட்டி பிடிக்கலாம். ரெடி பண்ணு. ஆனா சார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்யூ சார்.
உன்னை என்கிட்ட சேர்த்ததே முருகன் தான். யார் சார் முருகன்? உங்க மகனா? எங்க அப்ப. ஓ, உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? சார், சார் என் குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே கேட்காதீங்க சார், உங்க மனசு ரொம்ப வருத்தப்படும். நான் ரொம்ப தைரியமானவன், நீ சும்மா சொல்லலாம். அது வந்து எங்க அப்பா இருக்காரு, அவர் பெரிய குடியாரர் சார். பாவி. ஆமா சார், மூணு மாடி கட்டடத்தை மூணு சீட்லயே விட்டுட்டார் சார். சூதாடி போயல, கையில் இருந்த காசெல்லாம் கட்டழுது கண்ணீர் விட்டு விட்டார் சார். தட்டி கேட்ட எங்க அம்மாவ ஒரு நாளைக்கு கழுத்த புடிச்சு கொண்டுட்டார் சார். பாவி. அப்புறம் அப்புறம் என்ன சார், மனசு கட்டி உடம்பு கட்டி ரத்தமா எடுத்து செத்த. ஐயோ, எடுத்து கேட்கவே பயமா இருக்கு சார். பீச்சி அடிச்ச ரத்தம் இருக்கு. நிறுத்தப்பா, பீச்சை வேணா கீச்சை வேணா. ஐயோ ஐயோ, இனிமே உன் குடும்பத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன், தெரியாம கேட்டேன். அம்மா, அந்த காண்டாக்ட் பணத்தை எடுத்து. இதுப்பா என்ன சார் இது, இவ்வளவு கண்டிஷன் போட்டிருக்கீங்க? ஏன்னா இதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் போட்டு போட்டுன்னு போட்டானுங்க, செத்துட்டானுங்களா, வேலையை விட்டு போயிட்டானுங்க. நீ அந்த மாதிரி போயிடக்கூடாது பாரு. ஆனா நீ போக மாட்ட, முருகன் தேர்ந்தெடுத்த ஆள். யாரும் உங்க அப்ப? அது சரி சார, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் இந்த வேலை கண்டிஷன் போட்டிருக்கீங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த வேலை கிடைக்காத சார். கல்யாணம் ஆயிருந்தா இப்பவே ஓடிடும். எனக்கு செக்ரட்டரியா இருக்கிறவன் 24 மணி நேரம் என் கூடவே இருக்கணும். குடும்பஸ்தனா இருந்தா பொண்டாட்டி உள்ளேன்னு ஓடிடுவான். அதனாலதான் இந்த கண்டிஷன். ஓஹோ, இந்த பாரு, உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம். தேங்க்யூ சார். தங்குறதுக்கு வீடு. தேங்க்யூ சார். ஆனா ஒண்ணு, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீ வேலையை விட்டு போனா வாங்கின சம்பளம் மாதிரி 2 பங்கு திருப்பி தரணும். நான் எங்க சார் போவேன்? போகவே மாட்டேன். சரி அப்ப இரு. உனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன சார்? எனக்கு ஒரு அடங்காப்பிடாரி பொண்டாட்டி இருக்கா, இவங்க அம்மா, அவளை அடக்கணும். மத்த வேலையை ஆப்பிட சொல்றேன். இது என்ன சார் பிரமாதம்? போன மாசம் இப்படித்தான் ஒரு முதலாளி என்ன கூப்பிட்டு தன்னுடைய அடங்காப்பிடாரி மனைவி அடக்கணும்னு என்கிட்ட சொன்னார். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? மெட்ராஸ் மூர் மார்க்கெட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு 3 முழத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சவுக்கு ஒண்ணு வாங்கிட்டு சொன்னேன். அந்த முதலாளி கையில கொடுத்து அந்த அம்மாவை பிளாசிங்க சார்னு சொன்னேன். அவர் பயந்தாரு. பயமா? நானே. நீயே கேளுங்க சார், அடிக்கட்டுமான அவரை கேட்டேன். ரோஷக்கார முதலாளி அவரே அந்த சவுக்கு எடுத்து அந்த அம்மாவை பிளாசு பிளாசு பிளாசிட்டார். அன்னைக்கு ராத்திரி படுக்கை அறையில அவர் காலில் விழுந்து அந்த அம்மா கோனு கதறி அழுது தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்ட காட்சி இருக்கே, அதை மட்டும் நீங்க பாத்துருந்தீங்க, என்னுடைய பெருமை நல்லா உணர்ந்திருப்பீங்க. வேணவே வேணாப்பா. தாதா, ஆனந்த கூட்டு போய் அவுட் ஹவுஸ காட்டு. காண்டாக்ட் வாரத்துல கையெழுத்த வாங்கிட்டு வா. எனக்கு பயமா இருக்குது காட்ட உடனே. அப்பா, செக்ரட்டரி சார், செக்ரட்டரி சார். மேடம் மேடம், ஆபத்து வராம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்ன சேர்ந்தது. என் தலையில அறிவு இருக்கிற வரைக்கும் உன் ஆட்சிக்கு எந்த விதமான ஆபத்து வராது, அசக்க முடியாது யாரும். நீ எந்நேரம் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும். யானை கிட்ட சித்தெரும்பு மோதுது, ஒரு வாரத்துல ஒரே மெரி மெரிச்சிடுறேன். ஒரு சித்தெரும்ப மிதிக்க 1 வாரம் ஆகுமா? அங்கங்க ஓடும் தேடி ஒரு அமுக்கு பார்த்துட. இங்க இருந்து பார்த்தா உனக்கு எது வரைக்கும் கண்ணுக்கு தெரியல. அந்த மலை உச்ச வரைக்கும் தெரியுது சார். நீ கண்ணாடிய போடு. பின்னால இருக்கிற மலை தெரியலையா? பின்னாடி மலை ஒண்ணு இருக்கா? சரியா போச்சு, அது வரைக்கும் என் எஸ்டேட். உங்களுக்கு அவ்வளவு சொத்தா? இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு இருக்கிற எஸ்டேட்ல பாதிதான் என் பொண்டாட்டிக்கு இருக்கு. ஆனா வருஷா வருஷம் எக்கச்சக்கமான லாபம் அவளுக்கு, எக்கச்சக்கமான நஷ்டம் எனக்கு. இதனால ஊர்ல ஒரு போய் என்ன மதிக்கிறது இல்ல. கவலைப்படாதீங்க சார், நஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு உங்க எஸ்டேட்ல லாபம் இருந்ததை நிரூபித்து உங்களுக்கு ஊர்ல மதிப்பேற்றி காட்டேன் சார். அப்படியா? ஆமா, பாக்குறேன். நீயா அவளான்? Thank you.
வந்துட போறான். குதிரை வீரா ஆர்மி இந்த வெங்கடாஜல ஸ்டேட் மேனேஜர். ஓ புதுசா வந்திருக்கிற டேமேஜர் வீராரா, இந்த ஊர் தண்ணிய ரொம்ப நாளைக்கு குடிக்கணும்னு ஆசைப்பட்டு கண்டும் காணாம சைட்ல ஒதுக்கோ. இந்த சைடு மாணிக்கத்தை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சைடு மாணிக்கம் என்ன பத்தியும் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நினைச்சத முடிச்சே பழக்கப்பட்டவன் தான். வருஷம் வருஷம் வெங்கடாஜல ஸ்டேட்ல நஷ்டம் வரதுக்கு காரணம் நீங்க தான். இப்ப தான் புரியுது எல்லாம் நடக்கிற ஸ்டேஷனுக்கு. கண்ணு உன் உடம்புல கை கால் ஒட்டிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எங்களை பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடக்க சொல்றேன். கண்ணிகாடா குதிரை வீரனாக்கி அவனிக்கடா. யாருக்கும் தெரியாம கடத்திட்டு வந்து தான் எஸ்டேட்ல போட சொன்னாங்க. இது வருஷா வருஷம் வழக்கமா நடக்கிறது. இதுக்காக 1000 2000 சைடுல கொடுப்பாங்க. அட முட்டாள்களா, போலீஸ்ல மாட்டிக்கிட்டா அவங்கிட்ட போய் இதுக்கெல்லாம் காரணம் காஞ்சனா அம்மா தான் சொன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா? இல்ல காஞ்சனா அம்மா தான் நேரா வந்து இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க? பாத்தீங்களா சார், பாத்தீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு புரியாமையே போயிடுச்சு. நாங்க என்ன சார் பண்றது? நீங்க போலீஸ்ல மாட்டிக்காம இருக்கணும்னா இதுக்கெல்லாம் காரணம் காஞ்சனா அம்மா தான் உன் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நடக்கணும். சார் நாங்க எழுதி கொடுத்தா சார் கைப்பட? எப்படியாவது தப்பிச்சா போதும். பழிக்கு பழி வாங்கறதுக்கு பட்டா கட்சியோட வந்து சொல்றியா? அது இல்ல சார், உங்க மனைவி காஞ்சனாவ நான் கையோட பிடிச்சிட்டேன். ஆனா நீ அளவுக்கு போற என்ன பொண்டாடியே கையா பிடிச்சிருக்கிறேன். சார் என்ன சார் உளறீங்க? என்ன பாரு,
பதினேழு வருஷம் பத்து மாசம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே பெற்றிருக்கீங்க. ஏன் பெறப்படாத சார்? இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனைவி தான். அவளை பெத்ததுக்கு நானும் தான் காரணம் சார். அவளை பெத்ததுக்கு இல்ல, உங்க எஸ்டேட்ல ஏற்பட்ட நஷ்டத்துக்கு காரணம் உங்க மனைவியும் சொல்ல வேண்டும். இத்தனை வருஷமா உங்க எஸ்டேட்ல வர முக்காவாசி பொருட்களை கடைசி நேரத்துல திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு போய் அவங்க எஸ்டேட்ல விளைந்தா கணக்கு காட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. உண்மையாவா? ஆமா சார். இன்னைக்கு உங்க மனைவியோட ஆட்கள் தேட வந்தப்போ அவங்க கையும் களவுமா பிடிச்சு இந்த ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிட்டோம் பாருங்க. இவ்வளவு நாளா இப்படியே அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்த நீ? உங்க கையில மகுடி கிடைச்சிருக்கு. கொத்த வந்திருக்கிற பாம்ப சும்மா பம்பரமா சுத்த வைக்கணும். புரியுதா? புரியுது. நான் என்ன செய்யறேன் பாரு. செக்ரட்டரி சார், செக்ரட்டரி சார், எனக்கு வயசு 17 சொன்னேன், கவனிச்சீங்களா? அத கவனிச்சேன். அதுக்கு என்னப்பா என்ன ரொம்ப மிரட்டுறீங்க? எனக்கு எப்படி நஷ்டம் வந்ததுன்னு இந்த லெட்டர் படிச்ச உட்பாடு தான் எனக்கு தெரிஞ்சது. இத போட்டோ எடுத்து பெருசா போஸ்டர் மாதிரி வீட்டுக்கு வீடு கொடுக்கல. நான் புரிசாயில் எப்படி போட்டா கொடுங்க. முடியாது. என்ன சார் இந்த மோசக்கார கும்பல் போய் விவாதம் பண்ணிட்டு போலீஸுக்கு போன் பண்ணா கையில வந்து வழங்க மாட்டிட்டு போறாங்க. என்னடா சொன்ன? ஓஹோ, இதெல்லாம் ஓ ஏற்பாடா? அதானே பாத்து அருணகிரி, நம்ம நிலைமையை பாத்தியாடா? எங்கே கிடந்த அநாத பைய கையில விலங்கு மாட்டேன்னு சொல்றாண்டா. நீ கவலைப்படாதே, மாமா மனசு இளநீர் மாதிரி இளகுனது. லெட்டர் கொடுத்துருவாரு இல்லவா? அயோக்கிய பயல. ஏடா அம்மாவாசிக்கு அம்மாவாசி எனக்கு பைத்தியமா? இப்ப ஆட்டுங்க. இந்த பாரு, நான் சொல்றபடி கேட்டா கையில கொடுப்பேன், இல்லன்னா அந்த லெட்டரை போலீஸ்ல கொடுப்போம். அடிப்பாவி, நான் உங்க அம்மாடி. இதெல்லாம் நடக்கா சார்? போலீஸுக்கு போன் பண்ணா கையில வழங்க மாட்டாங்க. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? முதல்ல எஸ்டேட் ஓனர் சங்க தலைவி பதவியை ராஜினாமா செய். போலீஸ். சரி, ராஜினாமா செய்யறேன். கோயில் தர்மகர்த்தா பதவியை ராஜினாமா செய். சரி, செய்யறேன். உனக்கு ஒரு பதவியும் இருக்கப்படாது, எல்லா பதவியும் ராஜினாமா செய். எல்லா பதவியும் நான் இருக்காங்க ராஜினாமா பண்ணணும்? என்னுடைய தற்காப்புக்காக. கண்ணடிச்ச படவாம், நோண்டிடுவாமா. இப்ப என்ன எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து தானே போடணும்? கட்ட போடு. என்ன எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து தானே போடணும்? வாங்க போயண்டா. நான் பைத்தியமா? நமது எஸ்டேட் உரிமையாளர்கள் சங்கத்தின் புது தலைவரான திரு ரங்கநாதன் அவர்களுக்கு இந்த மரமாலையை சூட்டுகிறேன். நமது சங்கம் பொறுப்பேற்று நடத்தி வரும் விநாயகர் கோவிலின் கட்டிட வேலைகள் பாதி முடிவடைந்திருக்கின்றன. மீதி வேலைகளை முடிப்பதற்கும் சிலைகள் செய்வதற்கும் நாம் திரட்டி வரும் நிதியில் இதுவரை 7 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கிறது. மேலும் தேவைப்படும் 3 லட்சம் ரூபாய் நிதியையும் திரட்டி கோயில் வேலைகளையும் முடித்து தன்னுடைய பதவி காலத்திலேயே கும்பாபிஷேகத்தையும் செய்து வைக்க முன்வர வேண்டும் என்று திரு வெங்கடாசலம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் நான் கேட்டுக் கொடுத்தேன். செய்யறேன். தெக்கே அடிச்சுக்கிட்டு இருந்த காத்து திசை மாதிரி அடிக்குதேடா. எந்த பக்கம் அடிச்சா என்ன காத்து நம்ம மேல பட்டா சரி? இப்ப தாண்டா நான் அவரை பிள்ளைங்க அடிக்க போறேன். போற போக்க பார்த்தா எல்லா அதிகாரமுமே அந்த ஆனந்தனால உன் மாமன் கைக்கு போய் சேர. ஓஹோ, அத சொல்றியா நீ? ஏக்கா, என் அறிவு மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? ஆமாடா, காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கும் அறிவு இருக்கு, ரோட்ல திரியிற கழுதைக்கும் அறிவு இருக்கு. அதை ஆட்சி செய்யற அறிவு, இது போலீஸ் அமைக்கிற அறிவு. ஏக்கா, பதவி பறி போயிருமேன்றதுக்காக மாமா கிட்ட வண்டி போட போறியா? நான் மண்டி போடுறதுனாலதான்டா அவன் உனக்கு மாமானாரு. வித்தையில கெட்டிக்கார அர்ஜுனன் தான்னாலும் அவன் வீரத்தையே சுண்டி பார்க்க ஒரு கர்ணம் பிறந்திருக்க தாண்டா செய்வான். அருணகிரி, சினிமா விளம்பரம் மாதிரி செக்ரட்டரி தேவை
அப்படின்னு எல்லா பத்திரிகையில முழு பக்க விளம்பரம் கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? இனிமே உன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல. எனக்கு உடனடியா ஒரு செக்ரட்டரி தேவை. நான் செக்ரட்டரிய வச்சுக்கத்தான் போறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் செக்ரட்டரிய வச்சுக்க போறேன் கூட பிறந்த தம்பி கிட்ட சொல்றீங்க. அதை கேட்கறப்போ எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் ஆம்பளை செக்ரட்டரி சொல்லல, பொம்பளை செக்ரட்டரி சொல்றேன். பொம்பளை செக்ரட்டரி வச்சுக்கலாம். சரி சரி, நீ சீக்கிரம் விளம்பரத்தை கொடுத்து. விளம்பரம் கொடுத்த உடனே கலர் கலரா பொண்ணுங்கெல்லாம் வரும். ஒவ்வொன்னா நான் தான் இன்டர்வியூ பண்ண போறேன். மீனை போல கண் இருக்கணும், மெதுவா பேசுற வாய் இருக்கணும், தேனை போல குரல் இருக்கணும், தெவிட்டான அழகு இருக்கணும், படிச்சிருக்கணும், பட்டமும் வாங்கியிருக்கணும். ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன், கல்யாணம் மட்டும் ஆகியே இருக்க கூடாது. என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறியா? ஆமா, எங்க அக்காவுக்கு. அக்காவுக்கா? கல்குல்ல கட்டி காக்கிறதுக்காக ஒரு லேடி செக்ரட்டரி தேவைன்னாங்க. விளம்பரம் கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு சிக்கலான கண்டிஷன்களை போட்டு இருக்கிறேன். அன்புள்ள சுஜி, ஒரு முக்கிய விஷயமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். என்னுடைய முதலாளி வெங்கடாஜலத்தின் மனைவி காஞ்சனாவுக்கு முழு நேர பெண் செக்ரட்டரி தேவை என்று எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளம்பர பகுதியை இத்துடன் இணைத்திருக்கிறேன். படித்துவிட்டு அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கவும். அன்புள்ள ஆனந்த். உன்ன வேலையை விட்டு அனுப்பினா என்னடா பண்ணுவேன்? இப்படி கேக்குறீங்க? இப்ப வீட்டுல யாருடைய ஆட்சி நடக்குது? அம்மா ஆட்சி நடந்தது, நீங்க வந்ததுல இருந்து ஐயா ஆட்சி நடக்குது. அம்மாவோட பதவியே நான் காலி பண்ணிருக்கேன். உன் பதவியை காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? நான் சொல்றபடி கேட்டா உன் பதவியும் நிலைக்கும், இந்த பணமும் கிடைக்கும். உன்னுடைய பிரி இந்த பணத்தை பிடி. சிட்டுக்குரிய மாதிரி சிங்காரம் பண்ணிட்டு வாசல வாசல பாத்துக்கிட்டு இருக்க, யாரையாவது வர சொல்லிட்டு இருக்கியா? நான் கடைக்கு பேசுகிறேன். 40 வயசுக்கு மேல போனா நாய் போனு சொல்லுவாங்க. சரியா தான் இருக்கு. செக்ரட்டரி வேணும்னு விளம்பரம் கொடுத்திருக்கேன். வேலை கேட்டு விண்ண போறதான்னு பாக்கிறதுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். டாடே, 4 வகை படையும் நம்ம கிட்டே தங்கணும்னு ஆலமரத்துக்கு இருக்கலாம் ஆசை, ஆனா அருகம்புல்லுக்கு இருக்க கூடாது. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். உங்க மூஞ்சிக்கே ஒரு செக்ரட்டரி இருக்கும்போது நான் வச்சுக்க கூடாது. நான் செய்யறதுல நீ செய்யா? நீங்க எது பண்ணாலும் நான் டபுளா பண்ணுவேன். அப்படியா? நாளைக்கே நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், டபுளா பண்ணு நீ. சிதம்பர செலவாரி அசியாம அப்படியே நிக்கிற. வர வர இந்த கிழவனுக்கு வாய் ஜாஸ்தி ஆயி போச்சு. வயசான வாய் தான் ஜாஸ்தி ஆகும். இருக்கட்டும் இருக்கட்டும், அடக்கி வைக்கிறேன். என்னடா விளம்பரம் கொடுத்தோம், விண்ணப்பம் ஒண்ணும் வரல. அதானே, அதோ ஆழ்வார் அசைஞ்சு வரானே. வடா, வந்த அப்ளிகேஷன் எல்லாம் கூலிகாரங்கிட்ட கொடுத்துட்டு நீ கைய வீசிக்கிட்டு வரியா? வந்ததே ஒத்த கவரு கூலி ஆள் வரையா? நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, குழந்தை எவ்வளவு பாரத்தை சுமந்து இருக்குது. என்னடா வளர்ற, வேற எதுவுமே இல்லையா? போஸ்ட் ஆபீஸ் பூரா கடையை பார்த்துட்டேன். இந்த ஒரு கவர தவிர ஒண்ணுமே வரல. கவரை கொடுத்து போட. என்னடா அவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நாட்டுல லட்சக்கணக்கான பேருக்கு வேலை இல்லைன்னு தினமும் ஆர்ப்பாட்டம் பண்றானுங்க. அப்ளிகேஷன் போட ஆள் இல்லையே. ஏகா, ஒருவேளை இப்படி இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். மெட்ராஸ்ல ஒரு அம்மா கன்னி பெண்கள் தேவைன்னு விளம்பரம் கொடுத்தது. அம்மாவுக்கு பாவம் இரும்பு வளையல் போட்டாங்க. அந்த மாதிரி தான் நீயும் இருப்பியோன்னு நினைச்சு அப்ளிகேஷன் போடாம இருக்காங்களோ? என்னடா என்ன பார்த்தா கடத்தல் ராணி மாதிரி தெரியுதா? என்ன கேட்டா இவ்வளவு குழப்பத்திலையும் எவ்வளவு தைரியமா இந்த அப்ளிகேஷன் இந்த பொண்ணு போட்டிருந்த பத்தியா? என்ன துணிச்சல். எனக்கும் ஜான்சி ராணி மாதிரி ஒரு துணிச்சலான பொண்ணு தான் செக்ரட்டரியா வரணும்.
பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்க. உடனே வர சொல்லி லெட்டர் எழுது. ஜான்சி, ஜான்சி, நான் தான் உன் ஜான்சன். முத்து மேல போட்டு காலிஃபிளவர் பூ போட்ட புடவை கட்டிக்கிட்டு நல்ல சின்ன பொண்ணா விச்சக்கு விச்சக்குன்னு இல்லக்கா. Oh, sure. My father is a retired military officer. I am unmarried and unemployed. Oh, I see. Yaka, vijar niye udu. Adu chinna ponnu poo maadhiri. Train la vandha alupu innum theendirukkaru. Vendi ella vechi adu kulichittu vartha. Adukapra enna vela enna condition namma pesipom. Enak theriyunda. Sujatha, you are appointed. Thank you, madam. Arunagiri, conductor to this room. Nadu conductora? ஐயோ, என்ன ரூம்க்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க? ரூமுக்கா? பெட்டி கொண்டாங்க. நான் தான் ரூம்ல கொண்டு வந்து வைப்பேன். தலைக்கெல்லாம் எப்படி உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் தேவையாயிப்பு எனக்கு. சும்மா கேட்டேன். ஓகே, அதே இந்த கிண்ணிக் கோழிதான் உங்க புது செக்ரட்டரியா? யார் இந்த வான் கோழி? வான் கோழி கொஞ்ச நாளா இங்க மேயுது, சீக்கிரமா குழம்புக்கு போயிடும். பயத்துல போய் கொடாக்கிறத. இவ யாரு? அதான் அங்க உட்கார்ந்து இருக்குதே தஞ்சாவூர் பொம்மை, அது யாருன்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். பனமரத்தா பல்ல உடைச்சிருவ ராஸ்கல். அக்கா கிட்ட சொல்லுவேன். அகர்பத்தி வியாபாரி மாதிரி அக்குள்ள ஒரு போட்டி மூஞ்சி மோரகத்தை. இப்ப வந்தாள இவ என்ன இங்கிலீஷ்ல புலந்து கட்டினாள, இதனால என் பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருமோ? சார், இவ பேசுற இங்கிலீஷ்னால ஆபத்து உங்க பதவிக்கு இல்ல, இங்கிலீஷுக்கு தான். இவ பேசுறதெல்லாம் ஒரு இங்கிலீஷா சார்? நான் இங்கிலீஷ்ல பேசி நீங்க கேட்கணும். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் என்கிட்ட பேசல? நீ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது? ஆமா ஆமா ஆமா. சரி, இன்னைக்காவது ஒரு நாளைக்கு இங்கிலீஷ்ல பேசி அவளை மடக்கணும் சார். இவ எங்கிட்ட மடங்கித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. மடக்கிறேன். நான் யாரையாவது மடக்கணுமே? நீங்க உங்க சம்சாரத்தை மடக்குங்க. அவளை போய் மடக்கிறதா? மடக்கணவளே மடக்கி கட்டு. ரூம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரையில எல்லா அதிகாரமும் எங்க அக்காவுக்கு தான். இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் அதிகாரம் உண்டு, அந்த பட்டுவாடா பண்றதெல்லாம். சுருக்கமா சொல்ல போனா, நான் பாக்குறப்ப நீங்க பாக்கணும், நான் பேசுறப்ப நீங்க பேசணும். நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம்னு வைங்க, இந்த ஏற்காட்டிலேயே இந்த ரூம் நான் ஏர் கண்டிஷன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி நம்ம கண்டிஷன்? என்னடா இங்க வந்து வாசம் முடிச்சுக்கிட்டு இருக்க? உன் அசட்டு ஆனந்தனுக்கும் உங்க அப்பனுக்கும் போட்டியா வந்திருக்கிற லேடி செக்ரட்டரி பேரு சுஜாதா. போட்டிக்கு வந்திருக்க ஆளப்படுற பொய்க்கா குதிரை மாதிரி. எங்க ஆனந்த் சார போல அறிவாளி கிடைக்க மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்க. யார் சார் இந்த குட்டி குதிரை? ரொம்ப துள்ளுல. இன்னும் ஜாக்கி வரல. எங்க அக்கா மக பேரு ராதா. கொஞ்சம் லூஸ். நினைச்சேன். நீந்தாண்டா லூஸ், நீந்தாண்டி மூது. போடு, வந்து பல்ல உடைக்கிறப்போ. அது ஒரு மாதிரி கிழக்குலப்புங்க. நீங்களும் பரப்பிடலாம். என்னங்க இந்த அறையினுடைய முழு விளக்கத்தையும் நான் கொடுத்துட்டு போறேன்னு பார்த்தா? இது என்ன அகஸ்தியர் வாழ்ந்த அறையா? ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு எது எது எங்க இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க புறப்படுங்க. சரி சார். என் பெட்டிய கொஞ்சம் திருப்பி கொடுக்குறீங்களா? மறந்துட்டு. இந்தாங்க உங்க பெட்டினா எனக்கு ரொம்ப ஆசை. நீங்க சிட்டுக்குறி மாறி இருக்கிறீங்க. ரொம்ப ருசியா இருக்க. இவ்வளவு ருசியா சமைக்க எங்க கத்துக்கிட்டு விட்ட? உன் கைக்கு முத்தம் கொடுக்க போற. கைச்சா திருச்சி ஃப்ளோர் மேல் உரிமையாளர்களின் கைகளுக்கு தான் நீங்க முத்தம் கொடுக்கணும். ஏன்னா இறைச்சி, கோழி இறைச்சி, மீன், ஊடாம் இவைகளை சுவையாக சாப்பிட காரம் மனம் மிக்க ருசியான மசாலா பொடிகளை அழகான பாக்கெட்ல தராங்க. இந்த மசாலா பொடிகளை கலந்து சாப்பிடலன்னா என் உடம்புக்கு தெம்பே இருக்காது, ஷூட்டிங்ல மூடே இருக்காது. வாங்கிடுவீர் கைச்சாப் திருச்சி ஃப்ளோர் மில் தயாரிக்கும் ருசியான மசாலா பாக்கெட்டுகள். கிடைக்கும் இடம் மலேசியா, சிண்டீரியன் தர்ஹாத், 2.5 மைல் காப்பார் ரோட், கில்லான், சிலாங்கூர். போன் நம்பர் 3199 63 அண்ட் 3294 80. அப்பப்பா வீடு முழுக்க கைச்சா மசாலா பாக்கெட்டா வாங்கி வச்சிருக்கியே. ஆமா, நீ படத்துல நடிக்க பணம் தான் வாங்குறியா இல்ல கைச்சா மசாலா பாக்கெட்டா வாங்குறியா? இந்த கம்பெனி தொடர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 16 வருஷமா
சாப்பிட்டவர, அத பத்தி விவரமா எங்க அம்மா கிட்ட கேளுங்க. ஆமா, நான் 50 வருஷமா கைசாத் மசாலா பாக்கெட்டுகளையே வாங்கி வரேன். அதுக்கு மேல எங்க அம்மாவை கேளுங்க. ஆமா, இத பாரு தம்பி, நான் 70 வருஷமா கைசாத் மசாலா பாக்கெட்டுகளையே வாங்கிட்டு வரேன். இதுக்கு மேல எங்க அம்மாவை தான் கேட்கணும். அம்மா, 100 ஆண்டுகளுக்கு மேல் மக்களுக்கு ருசியை கொடுத்து வருவது கைசாத் ரிச்சி ஃப்ளோர் மில் சாரின் சுவையூட்டும் மசாலா பொடிகள். இந்த வீட்டுல ஒவ்வொன்னும் ஒரு டைப் போல் இருக்கு. பாப்போம். கண்ணு, இன்று இரவு 10 மணிக்கு வருகிறேன், காத்திருக்கவும். இரவு 10 மணிக்கா? போடும்போது என் படத்தை கொஞ்சம் கவர்ச்சியாவே போடுங்க.
முடிஞ்ச கலர்ல போடுங்க. நிக்க வச்சு நீச்சல் உடையில போடுங்க. நாங்க மேடையில பேச தலாடி போறேன். அதுக்கு என்னத்துக்கு போஸ்டர் 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 போட்டா தாங்க கூட்டம் வரும். அவருக்கு அதெல்லாம் புரியாது, நீங்க அதை விடுங்க. இது பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். போன வருஷம் போஸ்டர் போட்ட மாதிரி கண்ணா பின்னான்னு போட்டீங்க, கண்டிப்பா நான் வரமாட்டேன். நீங்க ஒரே அடி அழட்டிக்கிறீங்க. உங்களைய தலைமை தலைமை கூப்பிட வந்தோம், ஐயாவை தான் கூப்பிட வந்தோம், ஐயா போஸ்டர் தான் போட போறோம். என்ன மாடி புரியல? மூக்க இருந்த மூதேடி முக்காட போட்டு மூலையில உட்காரு. என்ன இப்படி அவமானப்படுத்துவீங்க? நான் நினைக்கவே இல்லை. சரியான ஆட்டு மந்தைங்க. நீங்க உங்களை எல்லாம் ஆடுன்றாங்க. தலைமை தாங்கிறவங்க பேசணுமா? பேசுறோம். பேசாமே தலைமை தாங்கி விடுறேன். தலைவரே பேசலன்னா எப்படிங்க? பேசாத தலைவர் எத்தனை பேர் இருக்கானுங்க? நல்ல தலைவர்னா பேசித்தான் ஆகணும். கட்டாயம் பேசலங்க. நல்ல தலைவர்னா பேசி ஆகணும். அப்ப 3 மாசம் டைம் கொடுங்க. எதுக்குங்க? ஏன் உனக்கு புரியுதா? எவனையாவது குறிச்சு நான் எழுதி வாங்கணும், மனப்பாடம் பண்ணணும், அதுக்கு டைம் ஆகாதா? ஏன்பா, நீங்க எப்ப எழுதி எப்ப மனப்பாடம் பண்ணி எப்ப ஆண்டு விழா நடத்துறது? ஒரு ஆண்டு தள்ளியே நடத்துமே. எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சுங்க. என் நிலவு புரியாம ஏதாவது பேசிட்டு இருக்காது. பாருங்க ஐயா விழாவுக்கு வர தலைமை தாங்குற நிச்சயமா பேசுற விளம்பரம் பண்ணுங்க. போங்க. வாழ்க்கை சரித்திரத்திலே பொன்னிடம் குறிக்கப்பட வேண்டிய நாள். டக்கு டக்குன்னு மேல மேல ஏறுங்க, மைக்க பிடிங்க. பிடிக்கிறேன். நான் கொடுக்கிற இந்த பேப்பரை பிரிச்சு படிங்க. படிக்க ஜனங்க பார்த்து கீழ கடிச்சு நான் புரிங்க. புரியுறேன். கோபமா பேச வேண்டிய இடத்துல நரான் நரான் பல்ல கடிங்க. ஹாசியமா பேச வேண்டிய இடத்துல இஹி பல்ல காட்டுங்க. சோகம் அது மக்களுக்கு. செக்ரட்டரி, இப்ப நான் பேச போற விஷயத்துல நவரசம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நீ சொன்னதுல 3 ரசம் தானே இருக்குது, மிச்ச ரசம் அது அடுத்த மீட்டிங்ல. சார், இந்த மீட்டிங் முடிஞ்சு நீங்க பேசுங்க, அப்புறம் உங்களை வரிசையா மீட்டிங்க்கு கூப்பிட்டுட்டே பண்ணுங்க சார். ஓ, மிச்ச ரசத்தை எல்லாம் அடுத்த மீட்டிங்ல பேசுறேன். இத குடிக்கிறது முக்கியம், இதை பார்த்தா நான் படிக்கணும். ராதா ராதா. மேடம், நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கலாம். ரொம்ப லேட்டுமா நீ வர வர. ரெடி வரலாமா? செக்ரட்டரிமா, எங்க போறீங்களோ? என்னமாமா? ஏன் அறிவட்டவன? உனக்கு அறிவு இருக்கா? ஒரு மனுஷன் வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேட்கலாம்னு அறிவு இருக்கானா? ஊனைய மடியில வெட்டி சதனம் பாக்குறதே ஒண்ண வச்சிருக்காரு. மீண்டும் போறேன். நடக்க போறீங்களா? உண்டா? வீர கட்டளை பண்ண போறேன். ஏதன்ஸ் நகரத்தில் அவன் யாரும் பேசிட்டு செத்தான். பேரண்ட செக்ரட்டரி டாக்டர்டீஸ். அவனுக்கு அப்புறம் நான் தாண்டா எல்லாம் அந்த பையில. என்னங்க விழாவுக்கு போறீங்களா? நானும் வரேன். என்ன மாத்திரம் தான் கூப்பிட்டுருக்காங்க, நீ எதுக்கு? என்னையும் தான் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா போனா பாக்குறவங்க ஏதாவது பேசுவாங்க இல்ல? நம்ம சண்டை வீட்டோட இருக்கட்டும், வெளியில தெரிய வேண்டும். நீ அங்க வந்தா கால் மேல கால் போட்டுக்கிட்டு எனக்கு மரியாதை இல்லாம நடப்ப வேண்டவே வேண்டாம். நீ ஐயோ, நான் அப்படி எல்லாம் இருக்க மாட்டேங்க. உங்களுக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ, எவ்வளவு பணிவா நடக்கணுமோ அப்படி எல்லாம் நடந்துக்கிறேங்க. ரொம்ப பணியணும். சரி புறப்படு. ஆனா எல்லாரும் கவனிங்க, கை நட்டணும். அறிவு இங்க இல்ல. நான் மேடையில் ஏறும்போது தட்டுங்களா. இன்னொன்னு தும்பி தொலை. அப்பா, ரெட்ட தும்ப. சரியா Thank you.
படிப்படியாக நமது அருமை முதலாளியும் கொடை வள்ளலும் ஆண்டி விழா தலைவருமான மாண்புமிகு வெங்கடாஜலம் அவர்கள் தமது சிறப்புரையை தொடங்குவார்கள். அழுகல் வாத்து முட்டை, அழுகின தக்காளி 10 கிலோ, நாத்த வெண்ணெய் 8 கிலோ, கரெக்டா எல்லாருக்கிட்டயும் கொடுத்துரு. அழுகுன முட்டைன்னு சொல்லி உடச்சு வாயில என் எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் தினக்கூலி வாரக்கூலி மாதக்கூலிகளே, கூலிகள் பெற்ற காலி பிள்ளைகளே, உங்களுக்கெல்லாம் வணக்கம் செய்வது என் மரியாதையை குறைத்துவிடும் என்பதால் ஆசீர்வாதம் செய்து என் பேச்சை ஆரம்பிக்கின்றேன். பள்ளிக்கூடம் என்பது என் போன்ற செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக கட்டப்பட்டது. அதை புரிந்து கொள்ளாமல் அடுத்த வேளை சோற்றுக்கு ஆளாய் பிறக்கும் நீங்கள் என்ன தைரியத்தில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? என்னது ஆனந்த அடாதோடி எழுதி கொடுத்திருக்கிறானே, ஏதாவது காரணத்தோட தான் எழுதி கொடுத்திருப்பான். பாயிண்ட் எல்லாம் பின்னாடிதான் வரும், தைரியமா படிப்போம். ஏழைக்கு வேர்க்காம இருந்தா உடம்பு கெட்டு போகும், பணக்காரனுக்கு வேர்த்தா உடம்பு கெட்டு போகுங்கிறது தத்துவம். எஸ்டேட்ல அத்தக்கூலி வாங்குறவன் பிள்ளையெல்லாம் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறாவா? ஐயோ, இப்படி மாடு மேய்க்கிற பயல்களும் வீடு கூட்டுற பயல்களும் படிக்க ஆரம்பிச்சதுனாலதான் நாடே கெட்டு போச்சு. அது போதாதுன்னு பள்ளிக்கூடத்துக்கு நிதி உதவி வேணும்னு கேக்குறீங்க. நான் என்ன கள்ள நோட்டா அடிக்கிறேன்? அரசாங்கத்துல வரி வரின்னு உயிரை எடுக்கிறாங்க, ஊர்ல எது நடந்தாலும் நிதி நிதினு உண்டியல குலுக்குறீங்க, விடிஞ்சா போதும் நன்கொடை நன்கொடைன்னு உயிரை வாங்குறீங்க. ரோட்ல நின்னு கையேந்துனா பிச்சை, வீட்டுல வந்து கையேந்துனா நன்கொடை. இப்படி பிச்சைக்கு கௌரவமா நன்கொடைன்னு பேர் வச்சுக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டு விழாவாவது பூண்டு விழாவாவது வேலை வெட்டிய போய் பாருங்கடா, போடா. நில்லுங்க, ஒரு வரி விட்டு போச்சுங்க. வணக்கம் கூறுவது வெங்கடாசலம், வணக்கம். எப்படி ஒரே மூச்சுல பேசுன? ஒரு பெரிய மனிதர் பேசுகின்ற பேச்சா பேசுறீர்கள்? சுத்த அல்கா தரமான பேச்சு. நீதான் அல்கா. நெத்தி வேர்வையை நலத்திலே சிந்துகின்ற பாட்டாளி வர்க்கத்தை பற்றி மிக கேவலமாக பேசுகிறீர்கள். தாய் குளம் மீண்டெடுத்த இளம் தளிர்களை படு கேவலமாக பேசுகிறீர்கள். அவர்கள் கொதித்தெழுந்து அழுக போன முட்டையாலும் அழுக போன தக்காளியாலும் கெட்டு போன வெள்ளையாலும் உங்கள் முகத்தை நாசப்படுத்தினார் என்ன செய்வீர்கள்? பழங்களே, தக்காளி முட்டைக்கு அடிக்கிறீங்க, தேவையில்லை இல்லையா? ஒரே நாத்தம் கேட்க மாட்டீங்க. இனிமே கூட்டத்துக்கு உண்டாரா வரவே மாட்டேன். என்ன சொல்றா? நான் ஒரு பெரிய மனுஷன், நானா வரேன்னு சொன்னேன், நீங்களா கூட்டிட்டு வந்து கூட்டத்தை வந்து அசிங்கப்படுத்துறீங்களே, இது நியாயமா? பெரிய உருக்கிறதுக்கு என் மூஞ்சிலா கிடைச்சதா காலி பயல்களா? நான் பூராத்தி தின்னுடுற பாரு. சார், உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அருமையான சொற்பொழிவை தயார் பண்ணேன். கோட்டை விட்டீங்களா சார்? கோட்டை கோட்டை மாத்திரமா விட்டேன், கோட்டுக்குள்ள இருந்ததை விட்டனே. பல வருஷமா பக்கத்துல வராத கழுத கார்ல போகும்போது உரசி உரசி பார்த்தாலே அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். சந்தேகப்பட்டீங்கல்ல, பின்ன ஏன் சார் கடுதாசு கோட்டை விட்டீங்க? உரசும் போது கொஞ்சம் இதமா இருந்தது, அப்புறம் மூஞ்சில முட்டை விழுகும் போதுதான் தெரிஞ்சது சாஞ்சு சாஞ்சு நம்மளை சாச்சுத்தாளேன்னு. ஏன்பா, அம்மா தான் உள்ள நிறையனு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் இடம் கொடுத்தீங்க? உங்களை கூட்டத்துல எல்லாரும் கேலி செய்யும் போது எனக்கு அழுகையே வந்துடுச்சுப்பா. எனக்கும் அழுகையே வந்துடுச்சு சார், எனக்கு என்ன வேர்வையா வந்தது, எனக்கும் அழுகதான் வந்தது. இந்த அவமானத்தை நான் எப்படி தீர்ப்பேன்? நான் தீர்க்கிறேன் சார். அவ மூஞ்சில நீ முட்டை போடுவியா? அவங்க மூஞ்சில முட்டை போடுது நான் கோழியா? பழிக்கு பழி வாங்குறேன்னு சொன்னேன். ஆஹா, எதையாவது அவர்கிட்ட வாங்க. மாமா போட்டோ பேப்பர்ல வந்துருக்கு பாருங்க, இது அப்படியே பெருசாக்கி சென்ட்ரல் மாட்டோம்னா வர்றவங்க போறவங்க பார்த்துட்டு தடிச்சு தடிச்சு விடுவாங்க. ஐயோ, மீட்டிங் பேசுற அழகு பாத்தியாடா, மீட்டிங்கா பேசுறீங்க? ஏண்டி பரிச்ச? மிஸ்ஸஸ் காஞ்சனா வெங்கடாச்சலம். பத்தி செருப்பாளை விட ராதா, பெத்த அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடலாமா? சரி சாரி, கட்டின புருஷன் அவமானப்படுறத பார்த்து கை தட்டி சிரிக்கிற பொம்பளைய அம்மான்னு கூப்பிடுறதுக்கே நான் வெக்கப்படுறேன். அக்காவை தரக்குறமா பேசுனேன். என்னடா செய்வ ஊர்வத்தி? என்னடா சூடு சொரண
நீ ஒரு ஊதுபத்தி இருக்கிறது பத்தாலும் இன்னொரு ஊதுபத்தி வந்து சேர்ந்திருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு வெச்சு வச்சு எங்க அம்மா கெடுத்துட்டீங்க. வாய மூடு முதலாளி அம்மா பொண்ணாச்சேன்னு சும்மா விட்டு வைக்கிறேன். என்ன நீ செய்வ? கத்திரிக்காய் முஞ்சி அப்படியே நசுக்கி சட்னி பண்ணிடுவேன். வெள்ளக்காய் முஞ்சி ஓ குறும்புத்தனத்தை அந்த கடவுள் கிட்ட வச்சுக்கு. இங்க ஏதாவது வாழாட்டுல ஒட்ட நடக்கிறவன் ராக்கு. என் அம்மா கருவி நீ ஒரு அடி அடிச்சா ஒன்பது அடி அடிச்சு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. எங்கடி பாக்கலாம் அப்படியே தொடுத்து அஞ்சு நிமிஷம் பொறுத்துவா. சுத்தி பஜ்ஜி. ஒரிஜினல் மகாராணி கெட்டா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். கரெக்டா சொன்ன மாமா ஒரு ஆடுனா இவன் வரு வாழு. ஆட்டுக்கு வாழா இருக்கிறத தப்பு இல்லடா. இந்த பொட்டச்சிக்கு இடதுகையா இருக்கையே அதுதான் அசிங்கம். ஆடு எடுத்து பேசுறோம் அக்கா கிட்ட சொல்லுவேன். உன்னால முடியாது. அசிங்கம் முடிச்சப்பா அசிங்கம் அசிங்கம் மகா அசிங்கம். என்ன சொன்னீங்க? இவனுக்கு என்ன மரியாதை? இங்க என்னடா சொன்னேன்னு கேளு.
நீயும் கூட டேய் சொக்கா ரொம்ப நல்லவன் பொய்யே பேச மாட்டான் ஆனால் இவன் பாலிய சிநேகிதன் பெரிய பணக்காரன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஒருத்தர வேலைக்கு வச்சாக்கா அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம வைக்கிறது விசாரிக்காமல அப்பன் இவங்க அப்பன் பெரிய குடிகாரன் இவாப்பனா ஆமா ரேஸ் பைத்தியம் இவாப்பன் ஆமா பொம்பளை பைத்தியம் இவாப்பனா என்ன ஏன் அப்பனா எல்லாத்தையும் அடிச்சு குட்டி இவனை நடுத்தருவில விட்டுட்டாடா அப்புறம் ஒரு நாளைக்கு ரத்த வாந்தியா எடுத்து செத்தான் என்ன நீ ஏன் வாந்தி எடுக்கிறேன் அப்படியா பட்ட அயோத்தியுடைய மகன் எதுக்கு நீ வேலைக்கு வச்ச சார் அப்பா செஞ்ச தப்புக்கு பிள்ளை என்ன செய்ய முடியும் அதான இவ கைராசிக்காரன்டா சரி அது கிடக்கட்டும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே சொல்லல என் மகளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் ராத்திரிக்கு என்ன வேணும்னு என்ன கேட்டா அவனை போய் கேளு இல்லங்க உங்களுக்கு எனக்கா வயது சரியில்லை அப்போ சரி என்ன வேற வயது கொண்டாட போறியா நான் சொல்றத கேள்றா ஒரு மிளக நுணிக்க ரசம் வை ஒரு மிளகல எப்படி வைக்க முடியும் யார் என்ன நீ மிளக்குறியா சரி ஒன்ன இடிச்சு போட்ட ரசம் வை ஒரு அண்டா தேரும் இத மாதிரி ராத்திரில நான் தூங்கும் போது தலை மாட்டுக்கிட்ட வந்து சிரிச்சு விடாத நான் சொன்னது செய் போ என்னடா அதே பிரச்சனை பேசிக்கிட்டு குதிரை மாதிரி கணக்கிறான் என்னென்ன வந்ததுலேருந்து சரியான சாப்பிட மாட்டேங்கிறீங்க எதமோ சரியில்லம்மா சாப்பாடே செல்ல மாட்டேங்குது அது இல்லாம வயசாகி போயிட்டாலே வாயை கட்டுறோம் வாயை திறந்தா வயிற்றுக்கு தான் செலவு பண்ணணும் அது சரி இதெல்லாம் இந்த வீட்டு கிழவனுக்கு எங்க தெரியுது சுஜாதா சுஜாதா அமெரிக்கன் எங்க போனாலும் என் நிம்மதியை கெடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா புருஷன் மனைவியை நல்லா நாடகம் நடத்துறீங்களே வாய மூடு மாமாவா மாமா பெத்த அப்ப நீ பிள்ளைய பிரிச்சு வச்ச சண்டை உன் முகத்துல முடிச்சாலே பாவம் அருணகிரியா என்ன இந்த பக்கம் சுமா அப்படியே கேஷுவல்னட்டா பாத்துட்டு போலான்னு வந்தேன் பார்த்தாச்சுல பரப்புலாமே இல்ல இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றேன் சேலத்துல உனக்காக நான் ஏறாத கடையே கிடையாது சுத்தாத தெருவே இல்ல எல்லாம் இதுதான் அவ்வளவு சிங்கப்பூர் படர்கள் நீ கட்டிக்கிட்ட அப்படி ஜிலு ஜிலு நடக்கிறப்போ நான் ஆனந்தமா பார்த்து ரசிக்க வேண்டாமா அதுக்குதான் அருணகிரி இந்த மாதிரி சிங்கப்பூர் சேலங்க எங்கிட்ட நிறைய இருக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எடுத்துட்டு போ சுஜி இத வேண்டான்னு சொன்னீங்கன்னா என்னுடைய இருதயமே சுக்கு நூறா வெடிச்சு போயிடும் உன்னை முதல் முதல்ல பார்த்தப்பவே என் பர்ச நான் பறி கொடுத்துட்டேன் என் மனச நான் பறி கொடுத்துட்டேன் எனக்கு எப்படியாவது காதல் பிச்சை போடு ஐ அம் வெரி வெரி சாரி அருணகிரி நீ வேற எங்கேயாவது போய் பிச்சை என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா அக்கா பின்னால சுத்தர அப்பாவி நினைச்சியா இல்ல அண்ணா காவடி நினைச்சியா எனக்கு எக்கச்சக்கமான சொத்துக்கள் எஸ்டேட்ல இருக்குது இப்ப விட்டக்குன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லு அக்கா கிட்ட சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு வந்து உங்க கையிலே குத்துறேன் பச்சக்குன்னு அதே நேரத்துல காலடியில கடைசி வரைக்கும் கச்சக்குன்னு விழுந்தே கிடப்பேன் நானு அருணகிரி இந்த வித்துக்கு பச்சை கத்துக்கு வேலை எல்லாம் எங்கிட்ட வேண்டாம் நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராதா தான் உனக்கு முறை பொண்ணு அவ்வளவுதான் நீ கட்டிக்கணும் அதுதான் நியாயமும் கூட சுஜி என்ன பொறுத்த வரையில உன்னை மகாராணியா நினைக்கிறேன் ராதாவை மன சாம்ராணியா நினைக்கிறேன் அக்கா கிட்ட நான் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் ஆசை தம்பி உலகமே எடுத்தாலும் சரி என்னுடைய வருங்கால மனைவி நீ தான் இப்பவாவது சிங்கப்பூர் சேலைய எடுத்துக்கலாமே முதல் இந்த காலை கொஞ்சம் எடுக்கிறியா நீ இப்படி தொந்தரவு கொடுத்த உங்க அக்கா கிட்டயே சொல்லிடுவேன் எதுக்கு எதுக்கு பெரியவங்க கிட்ட இந்த நியூஸ் போடுமா நமக்குள்ள ஒரு அப்ரோச்சிங் இல்லன்னா சரி ஓகே
வரேன் சுத்தி. ஆனா சுத்தி, இந்த இதய வீடு உனக்காக எப்பவுமே திறந்திருக்கும். இந்த சிங்கப்பூர் புடவை உனக்காக எப்பவுமே காத்திருக்கும். எப்ப வேணுமானாலும் கடலை தட்டலாம். கூப்பிடுது. இறைவன் தந்த வீடு வீதி இருக்கு. நீ வீதி வீதியா தெரிய வேண்டியதா? இவன் சும்மா விட மாட்டா போல் இருக்கே. ராதா, ராதா. என்னப்பா சாப்பிடலாமா? நான் அப்புறமா சாப்பிடுறேன்ப்பா. ஏன்? நான் அவரு சாப்பிட்டு சாப்பிடுறேன். அவரா? எவரு? அதான் ஆனந்த். பாத்தியாரா சொக்கா, என் பொண்ணோட குணத்தை கல்யாணம் ஆகாமலேயே பதிபக்தி. சில கழுதைங்க கல்யாணம் ஆகி பிள்ளையும் பெற்று 15 வருஷத்துக்கு அப்புறம் பதிக்கு சரி. சரிதான், நிறுத்துங்க. என் பொண்ண ஒரு அநாத குடிகார பைய மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை என் தம்பிதான். ஆனந்துக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ஜோசரி வர சொல்லிட்டேன். பாக்கலாம். சாப்பிடும்போது கூடவா சலசலா வயச பசிக்குதுரா? சாப்பிடா, கையா புடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அருமையான சமையல் எல்லாம் சுஜாதாமா செஞ்சதுதான். சுருக்கு சுருக்குன்னு குட்டுது. என்னனே டாக்டர் கூட்டு சொட்டுமா? வேணாம் வேணாம், ஜஸ்ட் எடுத்துக்கிட்டா சரியா போ. என்ன யாரும் தப்பா நினைக்காதீங்க, நீங்க எல்லாம் சாப்பிட்டு வாங்க. ஏதாவது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். மாமா, நீயா இங்க இருந்து வந்த? நீங்க மத்தியானமும் ஒண்ணும் சாப்பிடல, ராத்திரியும் சாப்பிட வரல. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடும். பால் கொண்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு எதையாவது குடுங்க. உடம்பு கெட்டு போறது காரணமே நீதான். நான் நல்லா இருக்கிறது ஐப்பாயம் இருந்ததுன்னா என் முகத்தை முடிச்சா போ. என்ன மன்னிச்சிருங்க, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறமாவும் ஒரு வீட்டுல இருக்கிறோம். அவன் என் அப்பான்னு கூப்பிட முடியல, நானும் மகனையும் கூப்பிட முடியல. இந்த வேலை உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்லா புரியுது மாமா. நானும் அவரும் கணவன் மனைவியா இருந்தால் 4 பேருக்கு முன்னாடி சொல்லிக்க முடியாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சொந்தமான இந்த மாங்கல்யத்தை கூட மற்றவங்களுக்கு தெரியாம மாமா. இப்போ ஒண்ணு கெட்டு போகல, தாரா மனப்பூர்வமா என் மகனை காதலிக்கிறான். என் சிறையினருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துங்கிற ஐப்பாயம் இருக்கு. நீ காதுங்கிற வச்ச மாதிரி இங்கே போயிடு. உனக்கு தேவையான பணத்தை தாங்க மாமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்க வேண்டியது அபிப்பிராயம் இல்ல. நீ மரியாதையா அந்த இடத்த விட்டு போறியா? இல்ல நான் போகணும். போகலன்னா இத்த நேரத்துக்கு இந்த புத்திர தோஷத்தினால உம்ம உயிர் பரலோகம் போயிருக்கும். மத்தவன் உயிர் போறதுன்னா உம்ம முகத்துல சிரிப்பா பார்க்கலாம் போல இருக்கு. உயிர் போயிருத்து நான் சொன்னேன், போயிருக்கும்னு சொன்னேன். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கும், உம்ம மருமகளோட பாக்கியத்தினாலதான் உங்க உயிர் பொழைச்சிருக்கு. இன்னொரு விஷயம், இன்னும் 3 மாசத்துக்கு உங்க மகனை மகளேன்னு கூப்பிடவே கூடாது. இந்த புத்திர தோஷம் 3 மாசத்துல நீங்கிடும். அதுக்கப்புறம் நீங்களே பிரிச்சு வச்சாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கும். பரிசத்துக்கு ஒரு பேரன் தோந்துட்டே இருப்பான். வரகட்டம் வரகட்டம், எத்தனை பிறந்தா என்ன எடுத்து வழக்கதான் நான் இருக்கிறேன்னு. அத்தனை பேருக்கும் ஜாதகம் கிடைக்க நான் இருக்கேன். எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்து எல்லாம் பிரயோஜனம். உங்க மருமகதான் உங்களுக்கு உயிர் பிச்ச கொடுத்திருக்கான். காலம் போன காலத்துல உனக்கு ஒரு சின்ன சவலம். ஆனா 4 பேர் பார்த்தா கேலி பண்ணுவாங்களேங்கிற பயம் வேற. 4 பேர் இல்ல, 4 ஊருக்கார மூஞ்சில காரி டூன்னு துப்புவான். நான் இப்பதான்டா யோசிக்கிறேன், நீ ஒருத்தன் துப்பியே இவ்வளவு ஈரமாயி போச்ச, 4 ஊருக்காரன் துப்புறான்னா எப்படி இருக்குன்னு நான் இப்பதான் யோசிக்கிறேன். எச்சுக்குள்ள மூஞ்சி இருக்கும். அதை விடுறா, இந்த பாரு உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே. இவ்வளவு அகண்ட சொத்து இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஒரு ஆண் வாரிசுவானா? இந்த பாரு கூட
உன் சம்சாரத்துக்கிட்ட விட்டு கொடுத்து பழகி ஒரு ஆம்பளை குழந்தைய பெற்று எடுத்துக்க. இந்த வயசு இல்லையா? ஆறவன். இது ஒரு வயசாடா? இது தொழுப்பேடு துரைசாமி, 67 வயசு. ராமலட்சுமி ஆழ்வார் 2 குழந்தைய பெற்று எடுத்தான். 67 வயசுல 2 குழந்தை முடியுமா? ஏடா சொக்கு, முடியுன்ற? முடியும். அப்ப ட்ரை பண்ண. பண்ணு பண்ணு, நிறைய சொத்து இருக்குல்ல. என்னடா அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொண்டா குடுக்கறேன்? இது வேப்பம்பூ ரசம் உங்களுக்கு வேணுமா? வேணாடா வேணாடா. இது எத்தனை வருஷமா சாப்பிடுற? 10 வருஷமா. மண்டுகம் மண்டுகம் மண்டுகம். ஆறாமே கண்ணுக்கு அழகா கை கட்ட தூரத்துல ஒரு சம்சாரம் இருந்தோம். சாமியாறு மாதிரி ஒன்னால எப்படி இருக்க முடிஞ்சதுன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. அடே, இனிமே நீ இதை சாப்பிடப்படாத சோம்பேறி சொக்கு. இன்னும் 1 மாசம் இந்த வீட்டுல நீ இருந்த தெரு தெருவா பொம்பளை தேடி என்ன அலைய வச்சிருவேன். என் முண்டாம் சோத்து முண்டாம் மூஞ்சிய பருமு. உங்க மருமகளோட பாக்கியத்தினாலதான் உங்க உயிர் உழைச்சு. என்ன ஆக பாக்குற? ஒண்ணு இல்ல, சின்ன யோசனை. யோசனை பல பக்கம் விட்டுன்னா உடம்பு தேராது மூதேவி. இந்தா, நீ சாப்பிட வேண்டியது வேப்பம்பூ ரசம், நான் சாப்பிட வேண்டியது முருங்கைப்பூ ரசம். நீ மருமகளா வந்த நேரம் தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல போறேன். 3 மாசத்துக்கு இப்படியே இரு, அப்புறம் உண்மைய சொல்லி உன்னை ஊரு கூட்டிட்டு போறேன். ஆனா இதுக்கு காரணம் என்னன்னு மட்டும் கேட்கப்படாது. இந்த நெக்லஸை பரிசா போட்டுக்க. எனக்கு பொண்ணும் வயிறும் வேண்டாம், என்னைக்கு உங்க அன்பு கிடைச்சி. இது அன்பு பரிசு தான், போட்டுக்க. அந்த அழகை நான் பார்க்கணும். அடாடாடா, மகாலட்சுமி மாதிரி இருக்கிறம்மா. பெரிய மனுஷன் நினைச்சேன், சுத்த அல்காவா இருக்கிறீங்க. எக்காவுக்கு துரோகம் பண்ணிருந்தாலும் நான் பொறுத்துப்பேன். அங்க இங்க சுத்தி கடைசியில அடிப்படையிலேயே கைய வச்சுட்டியா? இரு. என் சம்சாரம் சின்ன வயசுலயே செத்து போனப்போ எல்லாரும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அப்ப என்னமோ அதை நான் விட்டுட்டேன். இப்ப தான் நினைக்கிறேன், ஏண்டா 2வது கல்யாணம் பண்ணிக்கலன்னு. குடி முடிவு போச்சுக்கா. பெருச்சாளிய மசால் வடைக்கு கண்ட கண்ட இடத்துல அலையுமே. அந்த மாதிரி மாமா அலையினாரு. அந்த மனுஷனுக்கு மசால் வடைன்னா உயிர், அதுக்காக எங்கயாவது அலைஞ்சிருப்பாரு. நீ ஏண்டா அலறே? நீ விவரம் தெரியாம பேசுறேன். நம்ம செக்ரட்டரி சுஜாதா இருக்கிறாளே, அவ ரூம்ல டிரஸ் பண்ணிட்டே இருக்கிறா. இவர் ஜன்னல் மேல ஏறி எட்டி பாக்குறாரு. கழுவுங்க எல்லாம் இருக்கா, டான்ஸ் பாப்பானுங்களே அந்த மாதிரி. என்னடா சொல்ற? அவர் தினம் வேப்பம்பு ரசம் சாப்பிடுறாச்சே,
அவர் அப்படிலாம் பண்றாரு? ஐயோ, இப்பெல்லாம் அவர் வேப்பம்பூ ரசம் சாப்பிடறது இல்ல, முருங்கைப்பூல ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு சின்ன வெங்காயத்தை சட்னி அரைச்சு மூணு வேலையா லப கிளப்னு வாயில போட்டுக்கிறாரு. இப்ப எங்க அந்த கலவை? ஜன்னல்ல தொங்குறாரு. ஜன்னல்ல தொங்குறாரா? தொங்கட்டு தொங்கட்டு, அப்படியே ஆணி அடிச்சுட்டு வரேன். ஐ, வத்தி வச்சுட்ட, நல்லா பத்திக்கிச்சு கிழவன். க்ளோஸ். என்ன செய்தி கேக்குறேன்? இந்த விஷயத்தை பெருசு பண்ணா உனக்கு தான் கேவலம். அவ அப்படி நடக்கிறது நீ ஒரு காரணம். நான் என்ன காரணம்? சொந்த வீட்டுல சோறு கிடைக்கலன்னா எந்த ஹோட்டலையா தேடிட்டு தானே போ சொல்லும். ஏன்னா வாய்க்கு ருசியா சாப்பிட்ட நாக்கு பாரு. அந்த நாக்க ஒட்ட அறுக்கணும். வேணா, கொஞ்சம் விட்டாரு, பேச வேணாமா? பேசறீங்க. சரிம்மா, நீ போ, அவன் வரட்டும், அவனுக்கு புத்தி மதிக்க சொல்றேன். இந்த பாருங்க, இன்னொரு தடவை அந்த கிழமை இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டாரு. ஓ, செக்ரட்டரிய வீட்டை விட்டு அனுப்பு. ஒரு பாவ மரியாதை. ஏன் செக்ரட்டரி எதுக்காக நான் வீட்டை விட்டு அனுப்பணும்? அந்த கிழமை மட்டும் இங்க இருந்து அனுப்பு. பாப்பா பாப்பா, ரெண்டு முடி தலையில அரைச்சு போனா போதும். கிழவன் கிழவன் கிழவன். இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? இவன்லாம் ஒரு மனுஷன். அயோக்கிய பையன். சின்ன பையன் தப்பு பண்ணா புத்தி சொல்லலாம். அந்த சின்ன பையன் உன்னையா நினைச்சு சொல்றேன். பெரியவன் தப்பு பண்ணா விளக்கமா தாள அடிக்கணும். அது நடந்துடும் போல இருக்கு. செஞ்ச காரியம் வெளியில தெரிஞ்சா மாறம் போயிடும். அது தெரியல. அதுக்கு தகுந்த போல நடந்துக்கணும். என்ன நான் சொல்ல வேண்டியது? நீ சொல்ற இந்த சத்தம் எல்லாம் என்கிட்ட போடாத. என்னால சாரையா தான் சொல்ல முடியும். எனக்கு ஏண்டா, நான் விருந்தாளியா வந்தவன், உன்னை விரோதிச்சுக்க பிரியப்படல. உன் வயசுக்கு தகுந்தது போல நடந்துக்க. கோளாரா நடந்த கோணி ஊசி கண்ணுல குத்தும். என்ன கோணிய ஊசி குத்தும், கொண்ட ஊசி குத்தும் சொல்லிட்டு போறான். இவன் செஞ்சதை நம்ம பார்த்ததே தப்புன்றானா? ஹோட்டல் சோத்த தின்னுகிட்டு இருந்த பதில கொண்டாந்து வீட்டுல சோத்த போட்டா அவன் இதுவும் செய்வான், இன்னமும் செய்வான். இப்ப காதல் பரிசு கொடுத்துருக்கான், அடுத்தா போல கல்யாண பரிசையும் கொடுப்பா. என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாரு? ஆனா உங்ககிட்ட என்ன சண்டை? உண்மையை சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டியதுதானே. எங்க அப்பாவுக்கு எப்பவுமே வீம்பு ஜாஸ்தி. அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு. அவர் எப்ப என்ன மகளேன்னு கூப்பிடுறாரோ அப்பத்தான் அவரை நான் அப்பான்னு கூப்பிட போறேன். சரி சரி, விடுங்க. இந்த அளவுக்காவது மாறி இருக்காரு, சந்தோஷப்படுங்க. நான் வந்து பார்க்க போறேன். ராத்திரி நேரத்தில் யார் பார்த்தாங்க? வாயேன் இதை பாரு. பசிக்கிறவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாட்டை வச்சு சாப்பிடாருன்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவான்? வாயேன் நீ போனா எனக்கு என்னடி? என் பின்னாடியே ராதா வருவாடி, ராதா வருவாடி. நீ போடி அந்த அளவுக்கு வந்தாச்சா? ஆமா, குட்ட வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்குறது உனக்கு கஷ்டமா இல்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அப்போ ஜாலியா போய் உலா விட்டு வருவோமா? உலா விட்டு மட்டும்தானா வேணும்னா? புலா விட்டு வரும். புலா விட்டு வச்சு நான் இப்படி ஜாலியா போயிட்டு வரோம். கொஞ்சம் சுச்சி நிக்கோட்டான ஒத்த காலையே நொண்டிக்கிட்டு வருவேன்.
உன்னை பார்க்கும் போது இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? நான் சொல்லட்டுமா? நீ எதுக்கு சொல்லணும்? சுஜிதம் சொல்லணும். சுஜி, இது மணிப்பூர் ஜுப்பா மைல் மார்க். எப்படி 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 எப்படியோ இருக்கு. சொல்ல விரும்பல. ஆமா அருணகிரி, உனக்கு வீட்லயே இருந்து போர் அடிக்குது இல்ல? ஆமா சுஜி, வீட்டுல இருந்து போர் அடிக்குது. அப்பவா எங்கயாவது அப்படி போய் ஒலாட்டு வருவோமா? நம்ம ரெண்டு பேருமா வெளியே போறோம். சுஜி, கொஞ்சம் இருக்கிற அக்கா கிட்ட போய் சில்லறை வாங்கிட்டு வரேன். போற வழியில கமர் கட்டு வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப தேவை. ஜால்ரா பா. ஜால்ரா ஜால்ரா. நம்ம போவோமா சார்? பா. பூவையெல்லாம் பறிச்சு பேர் இருக்கிற வடம் மாதிரி ஒரு பெரிய மாலையா கட்டு. அதுக்குள்ள நான் ஒருத்தர எஸ்கேபிஷமா பார்த்து வந்துடுறேன். ஓகே செக்ரட்டரி சார். என்னம்மா சீக்கிரம் வந்துருங்க, மாலை வாடி போயிடும். மாலை வாடி போறதுக்குள்ள நான் ஓடி வந்துடுறேன். ஓகே. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு வார்த்தை டெங்குன்னு சொன்னா டாங்கு பட்டா உன் மேல மாத்திடுவேன். இத பார் புசிக்கேட், இந்த டிங்டாங் வேலை எல்லாம் நம்மகிட்ட வேண்டாம். நீ என்ன கட்டிக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்னன்னு சொல்லு. ஒரு ஏக்கர்ல எவ்வளவு காஃபி கொட்ட விளையுதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அது அப்படி எனக்கு தெரியும். சொல்றேன் பா. அந்த கூடைய வாங்க. சரி வாங்கிட்டேன். முதல்ல இந்த கூடையில எவ்வளவு காஃபி கொட்டை இருக்குன்னு என்ன? நான் அப்படியே போய் செஞ்சுறேன், காசு வாங்கிக்கோ. அப்ப ஏக்கர்ல இருக்கிறதெல்லாம் எப்ப என்றது? வர அம்மாவாசை. ஆமா, அம்மாவாசையில என்னதான் வெளிச்சமா இருக்கல்ல. காபி கொட்டை எல்லாம் எண்ணெய் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கா செஞ்சுக்க பே பேட்டம் டம் ஐயா ஐயா ஐயா. பனிமலை மேகங்கள் சொல்லுகின்ற குதிரையே, சிறுகுறள் படிக்கட்டுமா கண்ணே, சிறுகுறள் கொடுக்கட்டுமா. பனிமலை மேகங்கள் சொல்லுகின்ற குதிரையே, சிறுகுறள் படிக்கட்டுமா கண்ணா, சிறுகுறள் கொடுக்கட்டுமா. குறள் படிக்கட்டுமா கண்ணா.
நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, நீங்க ஏன் கோமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட பிரியமா இருக்கனா என்னன்னு சோதிக்கிறீங்க. ஆமா சோதிக்க சார். நான் இனிமே உங்களை அத்தான் கூப்பிட்டுமா? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பாரு புருஷன், அவனை அத்தான்னு கூப்பிடு. நீங்க தான் என் புருஷன், உங்களை தான் நான் அத்தான் கூப்பிடுவேன். சத்தம் சார், பெரிய குறும்புக்காரர் சார் நீங்க. என்ன கதை இது? சிறு பெண்ணு நான்
போனார். ஆனா உங்க அப்பா நம்ம ரூம்ல பார்த்தாரு, என் இந்த ஊரை விட்டே துணிச்சுவாரு. அதுக்காக இப்படி தத்து புத்தி பாடிக்கிட்டு இருந்த சும்மா இருப்பாரா? இப்ப நான் என்ன செய்வேன்? அப்படி ஒளிஞ்சுக்க. ஒரு பாட்டு குரல் கேட்டுக்கிறேன். கேட்ட பாட்டு இது இல்லையே, ஏதோ ஒரு கனி வந்து கிளியிட்ட விழுது, காலம் மாறுது அப்படின்னு காட்டுச்சு. அது வந்து கனி வந்து கிளியிடம் விழிக்கின்றது காலம். நிறுத்து. ஒரு கனி வந்து கிளிகிட்ட எப்படி விடுவோம்? அது ஒரு பெரிய கதை சார். பெரிய கதையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ல. கதாநாயக ஒரு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான். அங்க ஒரு கிளி வந்து மரத்துக்கு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப மரத்து மேல இருந்து ஒரு கனி ஒண்ணு கிளி பக்கத்துல விழுந்துச்சு. அப்ப கிளி வந்து அந்த கனியை கொத்திருச்சா? கொத்திருச்சு. அப்ப தோட்டக்காரன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிச்சு. அப்போ அவன் கையில துப்பாக்கி இருந்துச்சு. அப்போ துப்பாக்கிட்ட சுட்டுருச்சா? அவன் தான் பாக்கலையே. உடனே கதாநாயகன் அந்த கிளியை பார்த்து போயிடேன் போயிடேன்னு சொன்னான். போயிடுச்சா? சனியன் போக மாட்டேங்குது. போய் தொல போய் தொல போய் தொல. இப்பவாவது போச்சா? இப்ப தாத்தா போச்சு. இந்த கழுதைங்க சில நேரத்துல இப்படி தாப்பா குடிவாதம் பண்ணும். ஆமா, அது வரைக்கும் அந்த தோட்டக்கார மடை என்ன பண்ணா? அவன் சுத்த கேனப்பய சார். அவனுக்கு தெரியாது இந்த கேனப்பயல எல்லாம் வேலைக்கு வச்சுக்க கூடாது. ஆமா சார், இது வரைக்கும் நான் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். எந்த விஷயமா வந்து ஆனந்த் சார நான் மனப்பூர்வமா நேசிக்கிறேன். அம்மா தான் அதுக்கு தடையா இருக்காங்க. எப்படியாவது அம்மா மனச மாத்தி ஆனந்துக்கே என்ன கட்டி வைக்க நீங்க தான் ஏற்பாடு செய்யணும். ஏறாதா? ஆனந்த நீ விரும்புற மாதிரி அவருங்களாரான்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அக்கா, அது வெறும் வார்த்தையினால சொல்ல முடியாது. அதுக்கு சாட்சி இந்த மோதிரம். அவரே என் கையில போட்டு விட்டது. இத பாருமா, அவருக்கு உண்மையில உண்மையிலேயே ஆசை இருக்குன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நீ காலப்படாம போயிட்டு வரேங்கா. மூளை இல்லாம ஏன் இப்படி தத்து பித்து இல்ல? நான் நல்லா யோசனை பண்ணிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அப்பாவையும் பிள்ளையையும் பிரிச்சு வச்ச பாவத்தை இன்னையோட தீர்த்துக்கிறேன். உங்க அப்பா ஆசைப்படுறது மட்டும் இல்லாம நீங்களும் அந்த ராதாவை விரும்புறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னா நான் ஆசையோட உங்க கையில போட்ட கல்யாணம் மாதிரிங்க காட்டுங்க. அது எப்பவும் என் கையில தான் இருக்கு. இதோ பாருங்க, நான் போட்ட மோதிரமா? இது யார் மோதிரம்? எப்படி என் கைக்கு வந்தது? ஆமா, திரும்பி என்னையே கேளுங்க. ராதா உங்க கையில மாட்டி விட்டது மறந்து போச்சா? எங்கப்பா நல்லா நடிக்கிறீங்களே. விஜா, இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. இது பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணம் ஆனாம கல்யாணம் ஆகாதவங்கன்னு சொல்லி இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்தோம். எனக்கு அப்பவே அவதஜனமா தான் பட்டுச்சு. நீங்க கல்யாணம் ஆகாதவர் மாதிரி இருந்து அந்த ராதாவை கட்டிங்க. உங்க அப்பாவுக்கும் திருப்தியா இருக்கும், உங்களுக்கும் சாமான்யம் கிடைக்கும். என் வாழ்க்கையில மீதி நான் எப்படியாவது ஓட்டிக்கிறேன். நடந்துட்டும் பல தடவை பல நேரங்கள்ல என்ன அதெல்லாம் ரெண்டு பேரும் மறந்துடணும். இப்ப நான் சொந்த விஷயமா வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? ஐ லவ் சுஜாதா. ராதாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அக்கா ஒத்த காலில் நிக்குது. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை.
சுஜாதாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ராதாவ நீ கல்யாணம் பண்ணிக்கோ. சொத்தெல்லாம் உனக்கு வருமேப்பா. ரொம்ப தேங்க்ஸ். இது பாரு, நீ சுஜாதாவ காதலிக்கிற, ஆனா அவ உன்ன காதலிக்கணுமே. என்ன வந்து இப்படி சொல்லிட்ட? அவ என் மேல உயிரையே வச்சிருக்கா. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவ சாப்பிடுறா, நான் வாங்கி கொடுத்த புடவையதான் அவ கட்டிக்கிறா. தினம் ஒரு அரை மணி நேரமாவது ரெண்டு பேருக்குள்ள சந்திப்பு இல்லைன்னா எங்க ரெண்டு பேருக்கு தூக்கமே வராது. நாங்க மெய் மறந்து விஷயத்த சொல்லு. ஆனந்த், சுஜாதாவ மாதிரி அதிர்ஷ்டமான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருந்ததுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. அவ முதுகுக்கு பின்னால மச்சம். அந்த மச்சத்தை இதுவரைக்கும் நானே பார்த்தது இல்ல. என் காதலியோட மச்சத்தை நீ என்ன பார்க்கணும்? ஓ, I'm sorry. Take it easy. That's all right. அப்போ எங்க மேரேஜுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு. உங்க மேரேஜுக்கு நான் ஐடியா கொடுக்கணுமா? கொடுக்குறேன். எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு. நீ சரியான ஐடியா கொடுக்கல. நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டே வெளியே ஓடுறதா தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு அவளும் சம்மதிச்சுனால? சம்மதிச்சாலும் சம்மதிப்பா. ஆல் ரைட், நான் ஐடியா யோஜனை பண்ணி வைக்கிறேன், போயிட்டு வா. போ அனந்த், சின்சியரா ட்ரை பண்ண. அப்போ அவ சொன்ன அந்த மச்சம் அது அது உண்மைதான். ஆனா அது எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு புரியல. சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. சுஜி, இத பாரு, நான் உன்னை மனப்பூர்வமா நம்புறேன். புருஷன் மனைவி ஒத்தரவுத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி பலவீனமான சந்தேகங்களுக்கு இடமே இருக்க. ஐ லவ் யூ வித் ஆல் சின்சியரிட்டி, பட் யூ ப்ளீஸ், உங்களை சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அத்தான், இந்த அருணகிரியும் ராதாவும் ஆசையை வளர்த்துக்கிட்டு இதே மாதிரி பல இடத்துல சொன்னா குழப்பம் அதிகமாயிட்டு போகும். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டா? முடிவு கட்டுறேன். என்னப்பா கண்ணை மூடிக்கிட்டு அலறல்? ஒண்ணு இல்ல ஆனந்தே, கண்ணில தூசி விழுந்து போச்சு. கண்ணில தூசி விழுந்தா கண்ணீர் தானே வரும், இப்படி கரல் வராத. பாத்துப்பா அருணகிரி, கண்ட இடத்துல கண்ணை வச்சேனா தூசி விழும், ஊசி விழும். ஜாக்கிரதை. நமஸ்காரம். கூட்டம் சேலாமே, என்ன சமாச்சாரம்? ஜோசியரை எதுக்காக கூப்பிட்டு அனுப்புவாங்க? நீங்க எதுக்காக கூப்பிட்டேன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஜோசியம் பார்க்கத்தாயா கூப்பிட்டேன்? அப்படியா, பேஷம் பார்ப்போம். ஆனா இது என் பொண்ணோட ஜாதகம், பேஷா இருக்கு. கல்யாண பொருத்தம் பார்க்கணும், பேஷா பார்ப்போம். இவன் தான் மா பேஷா இருக்கட்டுமே. ஜாதகத்தை கொடுற. அது இது ஜாதகம், இந்த அநாத பயலுக்கு ஜாதகம் எது? நீ கவனிடுற, ஜாதகம் இல்லைன்னா என்ன பண்றது? இல்லைன்னா போட்டுமே. அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷத்தில் லக்னம் தொபகதீர்னு விழுந்திருக்கு. எப்ப எழுந்திருக்கோ? எழுந்திருக்க வைக்கிறேன். கடகம் சிம்மம். ஏன் சுவாமி, நீக்கு என்ன ஜோசியத்துல பரீட்சையா வைக்கிறேன்? கல்யாணமான ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கும் பொருத்தம் பார்க்க சொல்றேன். சின்ன விளையாடுறேன். மூஞ்சி மோரகட்டை பாரு, ஜோசியமா பாக்குறீங்க.
ஒழுங்கா கணக்கப்பட சொல்லியா? சும்மா ஆத்திரப்படாதீங்க, என்னுடைய கணக்கு தப்பவே தப்பாது. சரித்திரத்தை பழிச்சு பழிச்சுன்னு சொல்லிவிடுங்க. இவன் சரித்திரத்தை பழிச்சு பழிச்சுன்னு சொல்லிய கேளுங்க. மேஷலக்னம் ரெண்டுல கேட்கும் போகுதுல. ஆஹா, குரு எவ்வளவு அழகா சஞ்சாரம் பண்ணிட்டு பார்த்தல. இதுல ஒரு விஷயம் தெரியுமோ, பையனுடைய தோப்பனார் ஒரு பெரிய லட்சாதிபதி அஞ்சல சனி. இந்த பையன் தோப்பனாருக்கு ஒரே புள்ள. ஐயோ, பாத்தேடா அம்சமான இந்த ஜாதகத்துல விதி எப்படி விளையாடி விட்டும். நாலாமிடம் நீச்சம். இந்த பையனுடைய பால்யத்திலேயே அவனுடைய தாயார் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஜென்ம பகையா போயிடுச்சு. அதாவது இந்த புள்ளையாண்டான் அவ அப்பாவோட சண்டை போட்டு தற்போது பிரிஞ்சு இருக்கணும். இந்த பையனுக்கு ஆறு மாசம் முன்னாலேயே விவாகம் ஆகி இருக்க வேண்டும். ஓய் ஐயர, நீ சரிப்பட மாட்டீர். மூட்டை கட்டிட்டு ஓடும். கொஞ்சம் இருடா, இன்னும் என்ன சொல்றாருன்னு பாப்போம். என்னத்த சொல்றாரு? இவன் பிரம்மச்சாரி, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இவங்க அப்ப ரத்தவாதி எடுத்து செத்தான். அவன் இன்னும் உயிரோட இருக்கான்னு சொல்றாரு. இதை விட என்ன வேணும்? இத பாருங்க, அவர் மாந்தி எடுத்தாரோ இல்ல பிராந்தி எடுத்தாரோ எனக்கு தெரியாது. இந்த பையனோட அப்பா எரும மாடு மாதிரி இன்னும் உயிரோட தான் இருக்கார். ஜாதகம் பொருந்ததோ பொருந்தலையோ என் மகளுக்கும் ஆனந்தனுக்கும் நிச்சய கல்யாணம் நடக்கும். கண்ணை பாரு பராமுத்தம்பாதி, ஜாதகம் ஓட்டக்கூடிய ஏன் ஓட்டக்கூடிய ஆனந்தா வாணி. பாத்தேடா, லோகத்துல உண்மையை சொன்னா மதிப்பே இல்லை. அதுதான் என் ஜாதகம். ஏன் இப்படி பாக்குறடி? இதுக்காக கதவு மூடுறே, உண்மையை சொன்னதுக்காக அடிக்க போறேடா. நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மையா? அது அங்கேயே சொல்லிருக்கலாமே. அங்க சொன்னா பல சிக்கல் வரும், அதுக்காக தான் உண்மை இங்க கூட்டிட்டு வந்தேன். அது சரி, இங்க சொல்றீரா? மரத்தடிக்கு போவோமா? என்ன மரத்தடி ஜோசியம் நினைச்சு பெரிய சமஸ்தானங்களுக்கும் மகாராஜாக்களுக்கும் ஜோசியம் பார்த்த பரம்பரையாகும். உமது பரம்பரையை நான் கேவலமா பேசல, மரத்தடிக்கு போனா கொஞ்சம் ரகசியமா இருக்குமேன்னு சொன்னேன். அது சரி, என்கிட்ட நீர் என்ன எதிர்பார்க்கிறீர்? எவ்வளவு கொடுப்பீர்? ஒரு நூறு ரூபாய் கொடுக்கட்டுமா? மரத்தடி என்ன மாட்டு கொட்டை கேளுங்க ஜோசியம் சொல்றேன். மாட்டு கொட்டை வாங்க, உங்க வாரம் உட்கார். இதான் என் ஜாதகம். ஏயா, இங்க சோடா உடைக்க ஆரம்பிச்ச சுவாமி? இங்க உண்மையை சொல்லாமா இல்ல பொய் சொல்லணுமா? ஐயா, உண்மையை சொன்னிருந்து தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் என்னத்துக்கு பொய்? தலையாலேயே கோலம் போடுறேன். ரொம்ப லட்சணமான ஒரு ஜாதகம். லக்னாதிபதி தனாதிபதி ரெண்டு பேரும் போய் லாபத்தில் உட்காந்துட்டான். போய், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கடம். பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் சோத்துக்கு பஞ்சமே இல்லை. திண்டி சோத்துக்காக ஜோசியம் பார்க்க சொன்னேன். நீ மரத்தடி ஜோசியம் தான். ஆன விழுது மாதிரி அடிக்கடி முறிக்கிற. ஒன்பதுக்கு அஞ்சு, அஞ்சுக்கு உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பையன், உமக்கும் ஒரே பையன். என்னது போய்? ஆறு மாசமா உண்மை புத்திர தோஷம் பிடிச்சு ஆட்டிருக்கு. ஆமா ஐயா, இன்னும் மூணு மாசத்துக்கு அது விடவே போறது இல்லை. உங்க பையன் உமோட சண்டை போட்டு ஆட்ட விட்டு வெளியே போயிருக்கணுமே. உங்க இஷ்டத்துக்கு விரோதமா ஒரு பொண்ண கல்யாணமும் காஞ்சாவும் ஒண்ணு தர்றது எப்ப நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிற வெளிய சொல்றது? கவலைப்படாத, எலியும் பூனையுமா இருக்கிற காஞ்சாவையும் வெங்கடாஜலத்தையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கத்தான் போறேன். அது ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம்? இவ சொல்றேன். உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கேன். அப்புறம்
உங்க மாதிரி அழகான தனிதமான கவர்ச்சியான பொண்ணுக்கு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது ரொம்ப சுலபம். அதனால புருஷன் கண்ணுக்கு புரியா தெரியற நீங்க சின்னையிலேருந்து புறாவா மாறணும். அவர்கிட்ட புயல் மாதிரி கூவணும். மது குடத்துல உழுந்து கிடக்குற ஈ மாத்தி அவர் அப்படியே உங்ககிட்ட மயங்கி கிடக்கும். அப்புறம் பாருங்களேன் இவ்வளவு சுலபமா ஒரு வழி இருக்கிறது இத்தனை வருஷமா நான் புரிஞ்சுக்கவே இல்லையே. ஆமா இப்ப வயசாயிடுச்சு மயங்கு வர அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிடுச்சு? நான் என்ன சொல்லல அந்த கிழவனுக்கு வயசாயிடுச்சு மயங்கு வாரான்னு சொன்னேன். பாக்கலாம் சாதாரணமா சொல்லிவிட்ட பொண்டாட்டி கைக்குள்ள போட்டுக்கன்னு அவ என் கைக்குள்ள அடங்க மாட்டேன்றாளே. நான் சொன்னபடி நீங்க செஞ்சா நிச்சயம் அவங்க அடங்குவாங்க. ஆனா நீ சொல்ற யோசனை என்னமோ ரொம்ப நல்ல யோசனை தான். இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். அப்ப நீ என்ன பார்த்தா அரும்பு மீச குறும்பு பார்வை சில்க் ஜிப்பா ஜரிய வேஷ்டி இதெல்லாம் போட்டேன்னா மாமா மாதிரி இருக்கும். மாமாவா? ஆமா மைனர் மாதிரி இருக்கும். இப்ப வயசாகி போயிடுச்சு. இதுல பொண்ணு இந்த மாதிரி பொண்ண கட்டிக்கிட்டுல வாழ்க்கை நடக்கும். நானும் ஒரு பேய கட்டிக்கிட்டு மாறடிக்க எங்க இருப்ப என்னங்க படம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்படி நீங்க தலைய ஆட்டுறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இப்ப அதை விட அழகா இருக்கீங்க. இனிமே ஆட்டுனா கழுத்து சுழிச்சிட்டு வேண்டாங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. நீ உட்கார் நான் நிக்கிறேன். ஐயோ நீங்க நிக்காருங்க உட்காருங்க. என்னங்க காஃபி சாப்பிட்டுங்க? என் பொண்டாட்டி தானு எனக்கு சந்தேகமா போச்சு. போங்க உங்க மனம் கோணாம நடந்துக்குவேன். நானும் கோணாம நடந்துக்கிறேன். காஃபி ஆறுதுங்க காஞ்சனா. உன் கையால போட்ட காஃபி இனிக்குது. இனிக்குத? குடிக்கவே இல்லை. குடிக்க போறேன். ஏண்டா பொண்டாட்டிய பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பீங்கானு போய் முட்டை கொடுக்கடா பித்துக்குடி வேலை. அது என் இஷ்டம்டா. உன் இஷ்டம் அதை கடி கடிப்பேன் கை போடுவேன். ஆஹா ஆஹா இதெல்லாம் குடும்பம். இந்த மாற்றம் அப்படியே இருக்கணும். வாழ்க. ஏய் இன்னைக்கு நல்ல நாள். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வருமா? நீ என்ன கூப்பிடுறது? நாங்களே போறோம். போமா? நீங்க கூப்பிட்டா நான் வரமாட்டேன். மனசு மாறதுக்குள்ள கோயிலுக்கு போட்டு வருவோம். புறப்படுங்க. சுஜாதா 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 குயிலா கூற அவங்களா இருக்க? ஆனா கோயிலுக்கு போறோம் கூட வரட்டுமே. நாங்கெல்லாம் போறோம் அவங்க வேண்டாம். சரி நீங்க போங்க நாங்க பின்னால கார்ல வர்றோம். ஆனந்த ரேவா சார் எனக்கு எஸ்டேட் உங்க வேலை இருக்கு. சரி நீ போ நீ வா. சுஜாதா அப்ப நீ போறவுட்டு கோயிலுக்கு. எல்லாருமே போயிட்டா வீட்டை யார் பாத்துக்கிறது? நான் இங்கே இருந்துக்கிறேன். அவன் தான் அந்த சமயக்காரன் நீர் யானை இருக்கானே அவன் பாத்துவான். நீ வா. அம்மா பரவாயில்லங்க நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா நீ வந்தாதான் கல 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 பெரிய காலகல கலகல அதெல்லாம் வரமாட்டேன். ஓயாம பல 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 பலமான்ட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காதாமா. நான் எதுக்கு சொல்றேன்னா நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியும். கார் ஓடே. கோயிலுக்கு வந்துட்டு ஏதோ முகத்தை ஸ்கிரீன் தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டு இல்ல சுஜாதா வல்ல உடச்சு விடுவேன். அவ பேரு கூட அர்ச்சனை பண்ணிருக்கலாம்டா. அவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு நீ யாரு? ஓடுற கார்ல கலவை திறந்து இந்த பயில கழுத்தை புடிச்சு விழையதில்லை. ஆமா நான் உன்னையே பாத்துட்டு இருக்கேன். நீ அண்ணாந்து வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிய. மழை வர மாதிரி இருக்கேன்னு பாக்குறேன். ஆமா மழை வர போல இருக்கு. கோயிலுக்கு போனவங்க திரும்பி வரதுக்குள்ள நம்ம வீடு போய் சேரணுமே. நீங்க பாட்டிக்க நெழுத்துட்டு வந்துட்டீங்க. கவலைப்படாத சீக்கிரம் போயிடலாம். நல்ல மழையில பாட்டிக்க போறோம்.
மாதிரி வீக் ஆயிடுச்சு போல இருக்கு. ஐயோ இந்த இருட்டுல எப்படி போறது? மழை நேரம் பெய்யுது. மழை விடுற வரைக்கும் அந்த புடிச்ச பக்கமா ஒதுங்கி போய் நின்றுட்டு அப்புறம் போவோம் வா. கோயிலுக்கு போயிட்டு வர வழியில மழையில மாட்டிக்கிட்டோம். கார் வீடு ரிப்பேர் ஆயிடுச்சு. மழை நிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கிட்டு போலான்னு வந்தோம். இது பொங்க வீடு மாதிரி இங்க உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. மழை நிக்கிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. நான் சைடுல மண்டபத்து பக்கம் ஒதுங்கிறேன். ஒதுங்கிறவனுக்கு எந்த இடம் இருக்கு? ஒதுங்கு எனக்கு தனியா திறந்தது ஆளுநரையே காணாம். என்னங்கடா பாஷை இது? பக்கத்துல தான் நிக்கிறேன், எப்படி கோபுர ஏன் மழையில மாட்டிக்கிட்டீங்க? கார் சகதியில மாட்டிக்கிச்சு, நாங்க மழையில மாட்டிக்கிட்டோம். கவலைப்படாதீங்க, எப்பல துப்பட்டி பிண்டா தொவட்டிக்கிட்டோம் தொவட்டிக்கிட்டோம். உங்க துப்பட்டி எங்களுக்கு வேணாப்பா. ஏன் சாமி வைக்க பண்றீங்க? இந்த முகருங்க யார் தெரியுமா? முகருங்களா? நம்ம முதலாளி விட்டு பிள்ளைங்க, முதலாளி விட்டு பிள்ளைங்க. கும்பிரேனுங்க கும்பிரேனுங்க. சும்மா கும்பிடாதே, குடிய முடியல, குளிர்தா. ஐயோ இந்த மழை எப்ப விடும்? எங்களுக்கே பயமா இருக்குது சாமியா. உன்னால இந்த காது அஞ்சு போகுது எனக்கு.
கோழி கூவுற வரைக்கும் நம்ம குடிசையிலேயே தங்கிட்டு போங்க. கோழி கூவுற வரைக்குமா மழை பெய்யும்? அடவல அஞ்சு நாளைக்கு கூடாது. அஞ்சு நாளைக்கு கூடாதா? எனக்கு இப்பவே பசிக்குதே. ஏன் சாமி ரொம்ப பசிக்குது? வாயில போடுறதுக்கு வாய்ப்பழம் இருக்குது, பவுத்துல போடுறதுக்கு தேன் இருக்குது, தினமாவும் இருக்குது. ஆம்பட்டி எடுத்து பட்டிக்க மஸ்குங்கோ மஸ்குங்கோ. சாப்பாடு இருக்கட்டும், குடுவு தாங்க முடியே. குடுடா ஏன் புள்ள நாட்டு மருந்து கஷாயம் நம்ம கிட்ட இருக்குது இல்ல? இருக்கு மச்சா. எங்க இருக்குது? உரியல இருக்குது. சுருக்க கொண்டா சுருக்க கொண்டா கொடுக்குறீங்களா? ஆமா குடுத்து சரி கட்டுவோம், சரி கட்டுவோம், ஆளை சரி கட்டுவோம். ஏசாமி வளர்றீங்க சிந்தையா கஷாயம் இந்தாப்புல பாயம். சிந்தையா கஷாயத்தை கையில கொடுத்துட்ட கஷாயம் சாப்பிட்டா குடு நின்று போவோம். செத்தாலும் பரவாயில்ல, குடிச்சு விட்டு நாங்க ஓடிடுவோம். இந்த விவகாரமான புடி போலாம். இந்த கஷாயத்தை குடிச்சா குளிரெல்லாம் போயிடும். இந்த மாட்டு தலையர் சொன்னானே குடிக்கலாமா? எப்படி எப்படி இது குடிச்ச உடனே ஒரு விறுவிறுவிறுன்னு இருக்குது, குளிரே போயிடுச்சு. தீப்பா இருக்குது கொஞ்சம் தாதா. அலையாது அலையாது குடி குடி. ரொம்ப நல்லா இருக்குதா? குச்சா குச்சா. இன்னும் கொஞ்சம் தாதா. உனக்கு இது பத்தாது, இந்த பானையோட குடி. இத குச்ச உடனே விறு 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 விறுன்னு இருக்குதுடி. ரொம்ப ரொம்ப விறு விறு விறுன்னு இருக்குதுடா. என்னமோ மிதக்கிற மாதிரி இருக்குது. ஆமாண்டா உருவத்தி, எனக்கு பறக்குதா மாதிரி இருக்கு. நான் மிதக்கும் நீ பறக்கும், பறக்கும் மிதக்கும். இந்த நேரத்துல சுஜாதா மட்டும் பக்கத்துல இருந்தா சுஜி வந்துட்டியா? இந்த நேரத்துல ஆனந்த் சார் என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனந்த் சார், ஆனந்த் சார், ஆனந்த்.
நடக்க கூட நடந்து போச்சே சுஞ்சி கேட்டா ரொம்ப வருத்தப்படுவா. ஐயோ ஏண்டி என் பக்கத்துல வந்த? நான் வந்த ராஸ்கல், ஏதோ இனிப்பா இருக்கும் சொல்லி என்ன குடிக்க வச்சு என் பெண்மைய பாழாக்கிட்டே. ஏன்னா குடிக்க வச்ச? நானாடி கொடுத்தேன், திட்டி பாருது திட்டி பாருது பாதி பாடைய நீதாடி காலி பண்ண. சுஜாதா கண்டு எனக்கு தெரியாம என் ஆண்மை அழிவ பறிச்சுட்டாளே. ஐயோ உன் மூச்சில எல்லாம் எப்படி குடிக்க போறேன். மட்டும்ருக்குமே தெரியாம அப்படியே அமைக்கிடுவோம். நீ சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கோ. எப்படி ஐடியா? இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என்ன கேடுகட்ட குடும்பத்துல பிறந்தவன் நினைச்சுக்கிட்டியா? பத்தினி தெய்வத்துக்கு கோயில் கட்டி கும்பிடுற பரம்பரையை சேர்ந்தவனா? இனிமோ மனசுக்கு பிடிச்சாலும் பிடிக்கட்டினாலும் நீ தான்டா என் புருஷன். விதி சதி பண்ணிடுச்சு. உன் பண்பை பாக்குறப்போ எனக்கு புல்ல அரிக்குது. நான் சொன்னதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சுடு. ஆனந்த் பையன் கால போய் விழுந்து எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறா அப்படின்னு கெஞ்ச போறேன். நானும் சுஜாதா காலையே விழுறான். விஷயம் பேசணும். நேத்ராத்திரி கோயில் இருந்து வர்றபோது வரபோது மழை பெஞ்சது இல்லையா? ஆமா பெஞ்சது. மழை பெஞ்ச அந்த நேரத்துல ஒரு குடிசையில ஒரு தப்பு நடந்து போச்சு. எந்த குடிசையில தப்பு? என்ன சொல்ற? நீ வாட்டுக்கு தப்பு பேசிக்கிட்டு இருக்க. ஆமா இது ஒரு தப்பா? ஆமா என்ன இது? இதெல்லாம் என்கிட்ட பேச வந்துட்டேன். நீ அடிக்கடி சொந்த விஷயத்த தலையிட நல்லா இல்ல. ஆமா சொல்லிவிட்ட. இது உங்க சொந்த விஷயமா இருக்கலாம் சார், ஆனா வெளியில தெரிஞ்சா வெக்க கடு. வெளியில தெரியாத? எனக்கு தெரியல. நீ எங்க இருந்து பார்த்த? நான் எடுத்தா பாக்கணும். தப்பு செஞ்ச ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்கிட்ட சொல்லியாச்சு. ஐயோ ஐயோ அடி பாவி கழுவி. இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாளா? தெரியல. அம்மா உறவு முறை இல்லாம செஞ்சா தப்பு? இதுல என்ன தப்பு? உறவு இருக்கலாம் சார், அதுக்காக கல்யாண ஆரத்துக்கு முன்னாடியே புருஷம் பொண்டாட்டியமா நடந்துக்கிறது ரொம்ப கேவலம். அக்கறம் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியா? நீ என்ன சொல்ற சார்? இந்த தப்ப செஞ்சத உங்க பொண்ணு ராதாவும் அந்த பையன் தான். அருணகிரியா? அடா யோர்க்க பையன், இப்பவே அந்த பையன் கையக்கார ஒடிச்சு தெருவில் சார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்க பொண்ணுக்குத்தான் அவமானம், அவளுக்குத்தான் வாழ்க்கை கெட்டு போகும். இப்ப என்ன செய்யலாம்? யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவீங்க. மேடம் மேடம் சுஜாதா வா. வந்து என்னமா? நேத்திக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. சுஜாதா உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். யார்கிட்ட எதை பத்தி பேசணுங்கிற வரமுறையே இல்லையா? அப்படி என்ன தப்பு நடந்து போச்சு? ஆமா இதெல்லாம் யார் உனக்கு சொன்ன? ராதாவே கிட்ட சொன்னா. ஐயோ அவளுக்கும் தெரிஞ்சு போச்ச. கர்மம் கர்மம், இனிமே அவன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? மேடம் திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஆமா நீங்களே அவனுக்கு பயப்படணும். அவதான் உங்களுக்கு பயப்படணும். அவ எனக்கு பயப்படணுமா? நீ என்ன சொல்ற புரியல? மேடம் இந்த அருணகிரி ராதாவும் மழையில மாட்டிக்கிட்டு ஒரு குடிசைக்குள்ள ஒதுங்கி இருக்காங்க. அப்ப சூழ்நிலையும் சாதகமா இருந்ததுனால அவங்களுமா நீங்களுமா சரி இருக்குதான் நான் முன்னால இருந்தே மட்டிக்கிட்டேன். வயசுக்கு வந்த பொண்ணு காலா காலத்துல கட்டி கொடுக்கணும்னு கேட்டாங்க அந்த கலவை. உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். முதல்ல அவங்க கல்யாணம் நடக்கட்டும். விநாயகர் சிலை எவ்வளவு அழகா இருக்கு. லட்சக்கணக்கான ரூபாயாச்சே. ஏறக்குறைய கோயில் கட்டட வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து சிலைய பிரதிஷ்ட பண்ணி கும்பாபிஷேகத்தை நடத்திட வேண்டியதுதான். அது வரைக்கும் சிலை உங்ககிட்டே இருக்கட்டும். தலைவர் அவர்களே, சிலை இங்க இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா சங்கத்துல பாதுகாப்பான அறையோ பீரோவோ இல்லையே. அப்ப நானே பத்திரமா வச்சுக்கிறேன். என்னங்க நம்ம அருணகிரிக்கும் ராதாவுக்கும்
அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிருங்க. முடிச்சிருவா முடிச்சிருவா. ஆமா இன்னும் கொஞ்சம் தடவிட்ட சின்னம்பு வேணாம் வாய் வந்துடும். வாய் கொஞ்சம் கூட சிவக்கவே இல்லை. என் மேல ஆசை இருந்ததும் ஆசை இருந்தா வாய் சிவக்காது கண்ணுதான் சிவக்கும். போங்க சின்ன இருப்பீங்களா டைம்ல காஞ்சனா. இப்பதான் என் வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பொண்டாட்டி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நீ நடந்துக்கிற. இனிமே காலம் பூரா உங்களுக்கு தொண்டு செய்யறதாங்க என் லட்சியம். என்ன கழகி ரொம்ப குறையிறானே, அன்னைக்கு குடிச்ச சம்பவத்துக்கு அப்புறம் வயங்கி போய் சுத்துறாளா இல்ல கவுக்க பாக்குறாளா என்னங்க திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. உன் அழக நினைச்சு அப்படியே ரவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிதான் போங்க. ரசிக்க வேண்டிய காலத்தையெல்லாம் வேப்பம் புரசத்துல வீணாக்கிட்டு வயசான காலத்துல என்ன ரசி. அடி பைத்தியக்காரி, உண்மையான காதலுக்கு வயசு ஏதிரி. நெருங்கி உட்கார். கிழமை ரொம்ப கிறங்கி போயிருக்க, நம்ம வரத்தை கேட்டுட வேண்டியதுதான். என்னடி நீ ஒரு மாதிரியா இருக்கிற. ஒண்ணு இல்லைங்க. என்னங்க நல்லா இருக்கு. என்னங்க எனக்கு உனக்கு எனக்கு ரெண்டு விரல் வேணுமா. போங்க ரெண்டு வரம் வேணும். வரம் தானே ரெண்டா ரெண்டாயிரம் கேளு. அப்புறம் இல்லையன்னு சொல்ல மாட்டீங்களே. நீ கேட்டு நான் இல்லையம் பண்ணா. சத்தியமா இது சத்தியம். முதல் வரம் என்ன வரம்? உங்க செக்ரட்டரி ஆனந்தன வேலை விட்டு வெளியில அனுப்பணும். என் ரெண்டாவது வரம் எஸ்டேட் சங்க தலைவர் பதவியை நீங்க ராஜினாமா பண்ணணும். நானே தலைவியா வந்து நான் ஆரம்பிச்சு வச்ச கோயில் திருப்பணிய என் தலைமையிலேயே நடத்தணும். இந்த கோயில் கட்டணும்னு நிதி சேர்க்கறதுக்காக 3 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். அது கட்டி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கும்போது என் தலைமையிலேயே நடத்தணும்னு ஆசைப்படுறதுல என்னங்க தப்பு? என்னங்க சத்தியத்தை அழிச்சிட்டி? என்னை ஏமாந்த தசரதன் நினைச்சியா? நீ கைகைங்கிறத காட்டிட்டு இல்ல போவிய போ. யாருக்கிட்ட பேசுறோங்கிறத யோசிச்சு பேசுங்க. உங்ககிட்ட தாண்டி பேசுறேன். இந்த கும்பாபிஷேகத்தை கவர்னர் மந்திரி தலைமையில ஜாம் ஜாமும் நான் நடத்தல. நான் புருஷன் இல்லடி. இத பாருங்க தூங்குற புதிய தட்டி எழுப்பிட்டு என்னை எதிர்த்துக்கிட்டு நீங்க இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த முடியுமா? இல்ல நடத்தத்தான் விட்டுடுவேனா? அத்தனை பேருக்கு முன்னால உங்களை நான் தலகுனிய வக்கீலா இல்லையா பாருங்க. என்னையா நீயா நானான்னு பாக்கண்டி பாக்க. விசேஷமா செய்த மூல இதை கொண்டு போய் கோயில குடுக்கணுமா அம்மா? என்ன மணிக்கோ இதை கொண்டுட்டு போய் உன் குடிசையில பத்திரமா வச்சிருக்கணும். இந்த மூல விக்கிரகம் இல்லாம கும்பாபிஷேகம் நடக்காது. அந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா என் புருஷன் வெளியில தலை காட்ட முடியாது. அந்த சமயத்துல இந்த காணாம போன சிலையை நானே சிரமப்பட்டு கண்டுபிடிச்சதா பேரை உண்டாக்க போறேன். அப்போ இந்த ஊரே என்ன புகழணும். புரியுதா? புரியுதுமா? ஜாக்கிரதை, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் கேட்கும் போதுதான் நீ சிலையை கொடுக்கணும். மாணிக்கம் போன தடவை மாட்டிக்கிட்ட போது காட்டி கொடுத்த மாதிரி சாமி சத்தியமா நான் காட்டி கொடுக்க மாட்டாம்மா. என்ன மணிக்கம்? நான் எப்படி சொல்றேன், என் குடிசைக்கு பக்கத்துல இருக்கிற பரமசிவம் என்ன சொல்ற? என்கிட்ட 10 ரூபா கொடுத்து வச்சிருந்தீங்களே சார, அதை தூக்கிட்டு ஓடிட்டாமா? அதை வாங்கறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்குது. என்ன சொல்ற? 10 லட்சம் ரூபா பணம் கேட்கலாமா? 24 மணி நேரத்துக்குள்ள அவன் கேட்ட பணத்தை கொடுக்கல சிலையோட ஓடிடுவாமா? நம்பதுக்கு இப்படி என்ன எக்கச்சக்கமா மாட்டி விட்டுட்டீங்க. சரி நான் பணத்தை எடுத்துக்கிட்டு எந்த இடத்துக்கு வரணும்? பங்காரி எஸ்டேட்டுக்கு பக்கத்துல வந்திருக்குமா? நான் பரமசிவத்தோட வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் போ.
வாங்க முதலாளி அம்மா, பெட்டியோட வந்திருக்கிறீங்க, பணத்தோடைய வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்திருக்கேன் மாணிக்கம். என்ன நீ மட்டும் வந்திருக்கிற? சிலை எப்படி உன் கைக்கு வந்தது? அந்த பரமசிவம் எங்க? பரமசிவமா? என்னடா சிரிக்கிற? அந்த பரமசிவம் நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்த சிலையை திருடி கொண்டு போய் வச்சுக்கிட்டு லட்ச ரூபாய் கேட்கலான்னு சொன்னியே. அதெல்லாம் நான் நடத்தின நாடகம். அட நம்பிக்கை துரோகி, நாடகம் ஆடுறேன்? ஓ நாடகம் எங்கிட்ட பலிக்காதரா? மரியாதையா சிலையை திருப்பி கொடுத்துரு. பூச்சி காட்டாதீங்க முதலாளி அம்மா. பணம் கொடுத்தா சிலைய கொடுப்பேன், இல்லன்னா சிலையோட எங்கேயாவது ஓடிடுது. அதுக்குள்ள நான் உன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துவேன், ஜாக்கிரத. என்ன போலீஸ்லயும் பிடிச்சு கொடுக்க முடியாது முதலாளி அம்மா. ஏன்னா உங்க வீட்டுல இருந்து இந்த சிலைய திருடி கொடுத்ததே நீங்க. உங்க மானமும் உங்க புருஷமானமும் காத்துல பறக்காம இருக்கணும்னா ஒண்ணு செய்யுங்க, பணத்தை கொடுத்துட்டு சிலைய வாங்கிட்டு போங்க. இல்ல நீங்க வந்த வழிய போங்க, நான் சொந்த வழியில போய்க்கிறேன். ஓகே? இல்லடா, கோயில்ல வச்சு பூஜிக்க வேண்டிய தங்க சிலைய தூக்கி ஒரு பாவி கையில கொடுத்ததுக்காக கடவுள் என்ன நல்லா தண்டிச்சுட்ட. இந்தாடா நீ கேட்ட பணம், சிலைய கொண்டா. மரியாதையா போட்டே கொடுத்துரு, இல்ல உன் மண்டைய பொறந்துருவேன். என்ன முதலாளி முகத்துல கூட எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. நான் மிருகமா மாறுறதுக்குள்ள பொட்டிய கொடுத்துரு, இல்ல உங்களுக்கு உயிர் பிச்சை தர. டேய் நன்றி கேட்டவனே, உன்னை கம்பி எண்ணெய் வைக்கல, என் பேர் வெங்கடாஜலமல். உன்னை உயிரோட விட்டாத்தானே என்ன கம்பி எண்ணெய் வைப்ப. இப்ப என் புருஷனை பழி வாங்கணும்னு நினைச்சு நான் பண்ண முட்டாள்தனத்துக்காக என் தாலிய பறிச்சுடாது. நீ கேட்டு பறத்த நான் கொடுத்துட்டேன், எங்களை விட்டுது. இனிமே உங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட்டா என்ன வாழ விட மாட்டீங்க. உங்க ரெண்டு பேரையும் கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்புறேன். மணிகா, கட்டின புருஷன் கௌரவத்தை பாழாக்க திட்டம் போட்டு கொஞ்ச நேரத்துல என் தாலியே பறி கொடுக்கிறது. நல்ல சமயத்துல நீ வந்து எங்களை காப்பாத்தினப்பா. அம்மா, நீங்க என்னோட எவ்வளவு வயசுல பெரியவங்க, ஒரு குடும்பத்துல புருஷனை அகௌரவப்படுத்திட்டு பொண்டாட்டி நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல அப்படிப்பட்ட போலி கௌரவம் தான் நினைக்குமா? ஆமா, அத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நீ எந்த சங்கத்துக்கு வேணாலும் தலையாயிரு, ஆனா எனக்கு மாத்திரம் அப்ப அப்ப கொஞ்சம் மரியாதை கொடுக்கும். அப்பப்ப என்னங்க, இன்னும் எப்பவுமே மரியாதையா இருக்கேன். புருஷனை மதிக்காத பொம்பளைகளுக்கு இது ஒரு சரியான சூடா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, இது என்ன சந்தையில சாமான் வாங்க போன மாதிரி தனித்தனியா நினைக்கிறீங்க? ஓடி சாருங்க, ஓடி. நாங்க ஜோடி சேர்ந்துட்டோம். நான் இந்த நேரத்துல உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறே பாக்குறதுக்கு பாரு, லட்சணமா அழகா இருக்குடா. அதனால ஓ முன்னாலே இப்ப இந்த பொண்ணு நான் என் மருமகளா ஏத்துக்க போறேன்டா. மருமகள்? ஆனந்த், ஏண்டா இன்னும் சாறு சாருன்னு என்ன சாறு புழிகிற? ஓஹோ, சபதம் நிறைவேறணுங்கிறதுக்காக அப்படி சொல்றியா மகனே? அப்பா, என்ன மகனே? அப்பா, ஆமாண்டா, அவன் என் மகன் தான்.
என் பேச்சை மீறி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால நீ வீட்டை விட்டு வெளியில போடான்னு என்ன சொல்லிட்டு வர்றான்? இந்த பொண்ணை நீ மருமகளை கூப்பிடுற வரலோ? உன்ன நாப்பான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். பாத்தீங்களா, நாள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகாத மாதிரி நடிச்சிருக்காங்க. திருட்டு கழுதைங்க. ஏண்டா மவனே இப்படி வாடா, என் மருமக பக்கத்துல வந்து நில்லு. என்னோட பெரிய ஆஹா, என் மருமகளும் என் மவனும் ஒன்னா நிக்கிறது என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுமா? அப்பா, இதை விட ஆனந்தமான செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். என்னது? என்ன அப்பா? நீங்க தாத்தா போறீங்க? தாத்தாவா? அடடே, இந்த குழிமி ஜோசியம் சொன்னது சரியா போச்சுது. நீங்க மறுபடியும் அப்பாவும்